ربنا يا ربنا ربنا يا ربنا நமது உயிர்களின் இனிய கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலமுல் அர்வாஹிலேயே நபியாக இருக்கிறார்கள். 40வது வயதில் நபி என்பதை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்கான ஒரு நிலை ஏற்பட்டது. சொல்லுமாறு அல்லாஹ் ஏவினான், குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான். அந்த 40வது வயதுக்கு முன்பும் அவர்கள் நபிகள் தான், அவர்கள் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதும் அவர்கள் நபிகள் தான் என்பதற்கான சான்றுகளை நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கிறோம். நுபுவத்தினுடைய பட்டம் அளிப்பு விழா ஒன்றும் அல்ல இது, மாறாக நுபுவத்து நான் நபி என்பதை பிரகடனப்படுத்த சொன்னான் அல்லாஹ். அந்த நிகழ்வை நாம் பார்த்து வருகிறோம். அந்த நிகழ்வினுடைய ஒரு முக்கிய இடத்தை நாம் இந்த மாதத்தில் அவதானிக்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 40வது வயதை நெருங்கும் பொழுது ஹல்வத் தனிமையில் இருப்பதை ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தினான். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யுஹிப்புல் ஹலாஅ வல் இன்ஃபிராத அன் கௌமி லிமா யராஹும் அலைஹி மினத் தலாலில் முபீன் மி இபாதத்தில் அவ்சான் வஸ்ஸுஜூதில் அஸ்னாம். மக்கள் சிலைகளுக்கு சுஜூது செய்வதை பார்த்த போதும், சிலைகளை வணங்குவதை பார்த்த போதும் வெறுத்து போன நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கைகளால் உருவாக்கப்பட்ட அந்த சிலைகளுக்கு அவர்களே தெய்வம் என்ற பெயரையும் தந்து அவர்களே அதை வணங்கும் செய்கிறார்களே என்ற வேதனை அவர்களுக்கு ஏற்பட்டு தனிமையை நாடி செல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி தனிமை நாடி செல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுடைய வயது 40 தொட்டு கொண்டிருக்கிறது. 35 வயதை தாண்டியதற்கு பிறகு இதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு அடிக்கடி நல்ல கனவுகள் ஏற்பட ஆரம்பித்தது. கனவுகள் என்று சொன்னால் இரண்டு வகையான கனவுகள் உண்டு. அதே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அர்ருயா. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள், அர்ருயா அல் ஹுல்ம். ருயா என்று ஒரு நிலை, ஒரு கனவு, ஒரு வகையான கனவு. அல் ஹுல்ம் என்று ஒரு கனவு. ருயா என்பது அர்ருயா மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுக்கு ருயா என்று சொல்வது. ஷைத்தானின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவுகளுக்கு அல் ஹுல்ம் என்று சொல்வது. இந்த இரண்டுக்கும் இடையில் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது என்பது சாமானியமானவர்களால் கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் அல்லாஹ்வால் ஆற்றல் கொடுக்கப்பட்ட பெருமக்கள், தௌஃபீக் கொடுக்கப்பட்ட பெருமக்கள் அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க, கண்டுக்கிடுவாங்க. கனவுக்கு விளக்கம் சொல்வதிலேயே மிகச் சிறந்த சீலர் என்று பெயரை பெற்றிருப்பவர்கள் இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலை. ரொம்ப பெரிய கனவுக்கு விளக்கம் அவங்க நிறைய கனவு சம்பந்தமான கிதாபுகள்லாம் எழுதியிருக்கிறாங்க, அற்புதமான செய்திகள். அவங்க தாபியன்கள், சஹாபியில் இல்லாமங்க, அவங்க தாபியில் இடம்பெறாங்க. கனவுக்கு சரியான விளக்கம் சொல்லக்கூடியவர், எல்லா நபிமார்களும் விளக்கம் சொல்லுவாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம் ரொம்ப அற்புதமாக விளக்கம் சொல்லுவாங்க. சஹாபிகளிலேயே மிக சிறந்த விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அபூபக்கர் சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. தாபியன்களை எடுத்துக்கொண்டால் இப்னு சீரீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள். நபிமார்களிலேயே கனவுக்கு மிக அற்புதமான விளக்கத்தை சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் சைனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதெல்லாம் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆனால் எல்லா எதை எடுத்துக்கொண்டாலும் ரசூலுல்லாவிற்கு அடுத்தபடியாக என்பதை நாம் எல்லா விஷயங்களிலும் முடிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இந்த கனவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கனவு எப்படி இருந்தது என்றால், மித்ல ஃபலக்கி சுபஹ், ஹதீதுகளிலே வருகிறது, புகாரியில இடம்பெறுகிறது. இந்த விடிகாலை மாதிரி இருக்கும். இந்த விடியல் எவ்வளவு தெளிவாக பளிச்சல் இருக்குமோ, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குமோ, அத மாதிரி இந்த கனவுகள் என்ன செய்யும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக தெளிவான அழகான கனவுகள் ஆரம்ப காலத்தில் ஏற்பட ஆரம்பித்தது. அப்படி அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இவர்கள் தனிமையை நாடி செல்ல ஆரம்பித்தார்கள். தனிமைக்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் எது என்று சொன்னால் ஹிரா குகை. எல்லாருக்கும் நமக்கு தெரியும், ஜபல் நூர் மக்கால இருக்கு, அதுக்கு மேலே ஒரு குகை இருக்கு, அந்த குகைக்கு பேர் ஹிரா, ஹார் ஹிரா என்று அதற்கு பெயர். அந்த மலைக்கு பேர் ஜபலு நூர். அந்த இடத்தை ஏன்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர் அங்கிருந்து பார்த்தால் நேர தெரியும். இன்றும் கூட மக்கள் அங்கே சாரை சாரையாக அந்த இடத்திற்கு செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான பெருமக்களே, அங்குதான் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒரு மாசம் இருப்பாங்க. ஒரு மாசமா அங்க என்ன செய்வார்கள், இருப்பார்கள். ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுகளை எடுத்துட்டு போயிடுவாங்க. அவர்கள் எடுத்துக்கொண்டு அங்க போய் என்ன செய்வார்கள், அங்கே இருப்பார்கள். அந்த உணவுகளை அங்கே சாப்பிடுவாங்க, அங்கே தங்கி இருப்பாங்க. ஒரு மாதத்திற்கு தேவையான உணவுகளை அங்கே இருப்பார்கள். அதற்கு பிறகு கீழே இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து மீண்டும் உணவுகளை எடுத்துக்கொண்டு மீண்டும் போய் என்ன செஞ்சிருவாங்க, போய் அங்க போய் இருப்பாங்க. இப்படியாக இருந்து கொண்டு இருந்தார்கள். செய்தத்னா ஹதீஜா நாயர் ரதியல்லாஹு தஆலா, சில சமயம் அந்த உணவினுடைய தன்மை இது முடிந்து போயிருக்கலாம் அப்படின்ட்டு ஹதீஜா நாயே உணவு எடுத்துட்டு போயிருக்கிறான். ஹதீஜா நாயர் ரதியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, உணவை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இதுதான் வஹியினுடைய துவக்கம், அதாவது குரானினுடைய துவக்கம் அது. அப்படி வருகிறார்கள். அவர்கள் ஹிரா குகையிலே இருக்கக்கூடிய சமயத்தில் ஃபஜா அஹுல் மலக் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, இக்ரா, நீங்க ஓதுங்க அப்படிங்கிறாங்க. மா அன பிகாரியின், புகாரியினுடைய துவக்க பகுதியிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. மா அன பிகாரியின், நான் ஓதும் நிலையில் இல்லை. சில பேர் இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, எனக்கு ஓத தெரியாது அப்படின்ட்டு. ஓதும் நிலையில் இல்லை என்றுதான் அதற்கு விளக்கம் சரியானது என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். நாம் அந்த வார்த்தைகளினுடைய ஆய்வுக்குள் நான் நுழைய விரும்பவில்லை. ஆனால் இப்படி அவர்கள் சொன்னார்கள், ஓதுங்கள் இக்ரா என்று சொன்ன பொழுது, மா நபி காரியின், நான் ஓதும் நிலையில் இல்லை என்று சொன்னதும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபஹதனி ஃபஹத்தனி ஹத்தா பலக மின்னி அல் ஜஹத், என்னை அவர்கள் இறுக கட்டி கொண்டார்கள், அணைத்தார்கள். இறுக அணைத்த பொழுது எனக்கு அது கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கட்டி தழுவுனாங்க, ரொம்ப பிடிச்சி இழுக்கிறாங்க. அதற்கு பிறகு என்னை என்ன செய்தார்கள், விட்டார்கள். சும்மா அரசலனி, அந்த அணைப்பை விட்டு விட்டு அவர்கள் சொன்னார்கள், இக்ரா, ஓதுங்க. நான் அப்போதும் சொன்னேன், மா நபி காரியின், நான் ஓதும் நிலையில் இல்லை என்று சொன்ன பொழுது, ஃபஹதனி ஃபஹத்தனிய சானியா, இரண்டாவது முறையும் என்னை பிடித்து அவர்கள் அணைத்தார்கள். ஹத்தா பலக மின்னியல் ஜஹத், எனக்கு ரொம்ப கடினமாக அது இருந்தது. சுமார் சலனி, இப்படி மூன்று தடவை நடந்ததற்கு பிறகு, இக்ரா, ஓதுங்கள், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று அவர்கள் ஓதினார்கள். நானும் ஓத துவங்கிவிட்டேன் என்று அவர்கள் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டிய தன்னை அழைத்த நிலையை அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல் லதி அல்லம பில் கலம் அல்லம அல் இன்சான மாலம் யாலம். இது வரைக்கும் தான் முதலாவது இறங்கிச்சு. முதலாவது இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க, இக்ரா, நீங்கள் ஓதுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்தானே அத்தகைய இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதத்துவங்கள். ஹலக்கல் இன்சான மின் அலக், அவன் தான் இரத்த கட்டியில் இருந்து மனிதனை படைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல ஒரு அறிஞர் மாரிஸ் புகைல் சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவ அறிஞர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. அவர் ஒரு ஆய்வு பண்றார். அவர் முதல்ல இதுக்கு முன்னால இன்னொரு தகவல் நம்ம சொல்லணும். ஃபிரௌனினுடைய உடம்பு எகிப்தில் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 90 வருடத்திற்கு முன்பாக பிரான்ஸ் நாட்டை சார்ந்த அறிஞர்கள் எல்லாம் அந்த உடம்பை நாங்கள் ஆய்வு செய்யணும், அது கடலுக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்டது தானா அப்படின்னு ஆய்வு செய்யணும் என்று அந்த உடலை கேட்க எகிப்திய அரசும் அந்த உடலை பிரான்சுக்கு அனுப்பி வைக்கிறது. முழுமையான பாதுகாப்போடு எப்படி அனுப்பணுமோ அப்படி அனுப்புது. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாம், அங்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் அதை ஆய்வு செய்து, அதில் குறிப்பாக தலைமையாக இருக்கக்கூடிய மாரிஸ் புகைல், அவர் ஆய்வு செய்து விட்டு சொன்னார், இது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான், இது கடலுக்கடையில் இருந்திருக்கிறதுக்கான நிறைய அடையாளங்கள் அதில் இருக்கிறது, அந்த உடம்பிலே உப்பு துகள்கள் ஒட்டி இருக்கிறது, எனவே இது கடலுக்கு அடியில் இருக்கு. அவருக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கலாம், அவருக்கு விளங்காது. பொதுவா கடலுக்கு அடியிலிருந்து இது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, கடலுக்கு அடியில் என்று ஏறக்குறைய 3000 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு 3000 வருஷத்துக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க, 4000 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு உடல் கடலுக்கு அடியில் அப்படி இருந்திருக்க முடியுமா என்றெல்லாம் ஒரு சந்தேகம் வந்தது. அதை ஆய்வு செஞ்சாங்க. அப்படி ஆய்வு செய்தால் அது சரியானது என்பதை கண்டுபிடித்த பொழுது அங்கிருந்த சில பேர் சொன்னாங்க, இது சம்பந்தமாக அந்த குரான் இவனுடைய உடல் பாதுகாக்கப்படும் என்று குரான்ல கூறப்பட்டதாக முஸ்லீம்கள் நம்புறாங்க அப்படின்னு சில பேர் சொன்னபோது அவர் சிரிச்சார். பைத்தியமா இது,
இது எப்ப நடந்தது? இது நடந்து 3000 வருஷத்துக்கு மேல ஆகுது, 4000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? இப்ப நடந்த விஷயத்தை ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இறங்கிய குர்ஆன் சுட்டி காட்டுது என்று சொன்னால் அது நம்பவே முடியாது. அப்படிலாம் குர்ஆன்ல இருக்க முடியாது, அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று அவர் என்ன செய்தார், குறிப்பிட்டு காட்டினார். அதற்கு பிறகும் அவர் அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது இன்னும் சில விஞ்ஞானிகளே சொன்னாங்க அப்படி குர்ஆன்ல இருக்குதுன்னு நாம் டிரைவர் சொல்றாங்க அப்படின்றதும் அப்படிதான் இருக்குதுன்னா அதை பார்ப்போமே என்று அந்த குர்ஆனை எடுத்து பார்க்கிறார். பார்த்தால் ஃபுல் யௌமனு நஜ்ஜீக பி பதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயா. அந்த ஃபிரௌன் நதியிலே நைல் நதியிலே மூழ்கடிக்கப்படும் பொழுது அல்லாஹ் சொல்றான் ஃபுல் யௌமனு நஜ்ஜீக பி பதனிக, உன்னுடைய உடம்பை நாம் பாதுகாப்போம். எதற்கு? பின்னால் வரக்கூடியவர்களுக்கு இது ஒரு அத்தாட்சியாக அடையாளமாக ஆச்சரியமாக அது இருந்து சத்தியத்தை நோக்கி வருவதற்கு அது ஒரு வழிவகையாக அமையும் என்ற கருத்தில் அல்லாஹ் சொன்னது அந்த வார்த்தையை பார்த்து அப்படியே திகைத்து போயிட்டார். என்ன இது? அவர் சொல்றாரு 1400 வருஷத்துக்கு முன்பாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? இன்றைய காலத்தில் தெரிவதற்கே கஷ்டமான ஒரு விஷயத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருப்பார்களா? இது சாத்தியமா? குர்ஆன் இப்படி சொல்லி இருக்கிறதே, அப்படியானால் அவர்கள் தெரியாமல் இருக்க முடியாது, இந்த விஞ்ஞானத்தை பத்தி அவங்க தெரிஞ்சிருக்கணும் என்று அவர் ஆச்சரியப்பட ஆரம்பித்தார். இதுக்கு பிறகு அவர் குர்ஆனை பல முறை ஆய செய்ய ஆரம்பிச்சார். நிறைய ஆய்வுகள்ல இந்த ஆயத்தும் ஒரு ஆயத்து, நமக்கு சப்ஜெக்ட் தான், இந்த ஆயத்தும் ஒரு ஆயத்து. ஹலக்கல் இன்சான மின் அலக், இரத்தக்கட்டியிலிருந்து மனிதன் படைக்கப்படுகிறான், மனிதனை அல்லாஹ் படைத்தான். முத்துஃபாவாக இருக்குது, அல்லாஹ் பல சொல்றான், இந்திரியமாக இருக்கிறது, இரத்தக்கட்டியாக சதைக்கட்டியாக அது மாறுகிறது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அலக்கு என்பதற்கு வேறு வார்த்தைகள் இருக்கிறது. ஏன் அலக்கு என்ற ஒரு வார்த்தை எல்லாம் சொல்கிறான்? வார்த்தைக்கு வார்த்தை ஆச்சரியத்தை தருகிறது குர்ஆன் என்பதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். வார்த்தைக்கு வார்த்தை ஒரு கட்டத்தில் அவர் பார்க்கிறாரு, அவர் சொல்றாரு, அவர் உலகம் ஒரு கிறிஸ்டியன், அவரோட புக்கில் படித்து பார்த்தா தெரியும், இந்த உலகம் சித்தத்து ஐயாம் 6 நாளில் படைக்கப்பட்டது அப்படின்ட்டு குர்ஆன் சொல்லுது. அதே சமயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பைபிளும் இந்த உலகத்தை கர்த்தர் 6 நாட்களில் படைத்தார் என்று சொல்லுது. ரெண்டுமே குர்ஆனும் 6 நாளுங்கிறது, அதே மாதிரி பைபிளும் 6 நாளுங்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, இந்த பைபிளுடைய இந்த கருத்தை நான் எப்போதும் ஏற்றுக்கொண்டது இல்லை, பைபிளுடைய கருத்தை நான் ஏற்றுக்கிட்டது இல்லை, 6 நாள் அந்த உலகம் படைக்கப்பட இல்லைங்கிறதான் உண்மை. இறைவனால் முடியுமா முடியாதான்லாம் நான் பேச வரல. அவர் சொல்றாரு இறைவனால் முடியுமாக இருக்கலாம், அது வேற விஷயம். இறைவனால் அது முடியும், 6 நாள் இல்ல 6 செகண்ட்ல அவன் படைச்சிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி படைக்கப்பட்டதா? இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, சாதாரணமாக அந்த பில்டிங்கை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டா ஒரு 4 மாசத்துல இந்த பில்டிங்கை கட்டலாம், ஒரு சின்ன பில்டிங். ஆனால் அது காசு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி 4 வருஷமாக கட்டின நிகழ்வுகளும் உண்டு தானே, 4 வருஷமாக கட்டி இருக்கலாம். அதை மாதிரி சில விஷயங்கள் சீக்கிரமாக நடந்து முடிந்திருக்கலாம், சில விஷயங்கள் தாமதமாக ஆகியிருக்கலாம், அந்த தாமதத்திற்கு ஒரு காரணத்தை இருக்கலாம். இங்கே இந்த உலகம் 6 நாளில் படைக்கப்படாதுன்னா 6 நாளில் படைக்கப்பட இல்லைங்கிறார் அவர். இது விஞ்ஞானபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. எனவே பைபிள் நான் ஏற்றுக்கொண்ட மதத்தை சார்ந்த வேதமாக இருந்தாலும் அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன், ஏனெனில் இந்த உலகம் 6 நாள் படைக்கப்பட இல்லை என்று சொன்னார். இப்ப அவர் குர்ஆனினுடைய வார்த்தைக்கு வார்த்தை ஆச்சரியத்தை தருகிறது என்ற போது இங்கும் குர்ஆனும் சொல்லுகிறது 6 நாளில் படைக்கப்பட்டது, சித்தத் ஐயாம் 6 நாட்கள் என்று வருகிறது. அப்ப அவர் யோசிக்கிறார், குர்ஆனை நம்ம லேசா மதிக்க முடியாது, லேசா மதிப்பிட முடியாது என்பதை புரிந்து கொண்ட மாரிஸ் புக்கையில் அவர் என்ன செய்யறாரு, இந்த யோம் தான் 4, இந்த யோமுக்கு என்னென்ன வார்த்தைகள் பொருள்கள்லாம் இருக்குதுங்கிறத பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்றாரு, குர்ஆன் சொல்லக்கூடியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஏத்துக்கிடுறேன். ஏன்னா 6 நாள் குர்ஆன் சொல்லுதில்ல, சித்தத்து ஐயாம் என்பது சரி, 6 நாள் அல்ல அது, 6 காலங்கள். யோம் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலம், குர்ஆனுக்கு அப்படி ஒரு விளக்கமே இருக்கு. யோம் என்பதற்கு 4 என்ற விளக்கமும் இருக்குது, குறிப்பிட்ட காலம் என்ற ஒரு விளக்கமும் இருக்கிறது. ஆக 6 குறிப்பிட்ட காலத்தில் அல்லாஹ் இந்த பூமியை, இந்த உலகத்தை, வானத்தை, சூரியனை, சந்திரனை படைத்தான் என்று சொன்னால் அது மிகச் சரியானது, குர்ஆனினுடைய கூற்று சரியானது, மிக உண்மையானது, விஞ்ஞானத்துக்கு மிகச் சரியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டு விட்டு பைபிளை நான் மறுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா, அது 6 நாள் என்று மட்டும் குறிப்பிடுகிறது. அதோடு மாத்திரமல்ல அவர் என்ன சொன்னாரு,
மூன்றாவது நாள் கர்த்தர் மூன்றாவது நாள் சூரியனை படைத்தார், நான்காவது நாள் சந்திரனை படைத்தார். அப்படின்னா இரவு பகல் வந்தது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதன் மூலமாக இரவு பகல் ஏற்பட்டது என்று பைபிளில் இருக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, மூணாம் நாள் தான் சூரியன் வந்திருக்கு, நாலாம் நாள் தான் சந்திரன் வந்திருக்குது, முதல் ரெண்டு நாள் எப்படி வந்ததுன்னு கேட்குறார். இரவு பகல் வந்தால் தானே ஒரு நாள், சூரியன் வராமல் இரவு பகல் என்பது இல்லை. சூரியன் வந்ததற்கு பிறகுதான் பகல் என்பது வருகிறது. இரவும் பகலும் சேர்ந்தால் தானே ஒரு நாள். இந்த முந்தைய இரண்டு நாட்கள் எப்படி வந்தது அதற்கான விளக்கத்தை பைபிள் தரவில்லை. எனவே பைபிள் சொல்லக்கூடிய ஆறு நாள் என்பது சரியல்ல, குரான் சொல்லக்கூடிய சித்தத்து ஐயாம் என்பது மிக சரியானதாக இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு, இந்த அலக்கு என்பதற்கு வேறு வார்த்தைகளை பிரயோகிக்க முடியும். இதுக்கென்று அரபிய படிக்கிறார். குரான் அவரை திகைப்பூட்டியது, குரானினுடைய வசனங்கள், அதனுடைய வார்த்தைகள், அதனுடைய போங்குகள் எல்லாம் ஆச்சரியப்படுத்தியது. குரான்ல பாக்குறாரு, யோம் யோம் என்று 365 இடங்கள்ல வருது, 365 இடங்கள்ல வருகிறது. அவர் ஆச்சரியப்பட்டு போனார். ஒரு வருஷத்தினுடைய நாட்கள் 365 நாள் அல்லது 364, அதெல்லாம் ஒரு ஆச்சரியப்படுத்துகிறது. ஒவ்வொன்றும் அந்த கடல் என்று வரக்கூடிய வார்த்தைகள், பூமி என்று வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவர் சயின்டிபிக்கா பார்க்க ஆரம்பிச்சார். அவருக்கு புதினமா இருந்தது. மருத்துவ துறையிலே பார்க்க ஆரம்பிச்சார். எல்லாமே அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனவே இந்த அலக்கு என்பதற்கு இன்னும் வேறு அர்த்தங்கள் இருக்கிறதா என்று பார்த்தால், அல்ல கண தொங்கிக் கொண்டு இருந்தது. அல்ல கண தொங்க விட்டான், அல்லக்கா தொங்க விடுதல் என்று. இந்த கருவறையிலே போய் இந்த நுத்துஃபா அங்கே போய் உள்ளே சமையும் பொழுது அது ஒரு தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சி அவர் பார்க்கிறார். ஆச்சரியப்பட்டு போனார். அவருடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. மாரிஸ் புக்கையில் சொன்னார், இது இறைவனால் மாத்திரம்தான் இத்தகைய வார்த்தைகளை சொல்ல முடியும். எனவே இந்த குரான் உண்மையானது, இது அல்லாஹ்வால் அருளப்பட்டது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் மாரிஸ் புக்கை. ஒரு பெரிய விஞ்ஞானி, ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன ஆரம்பத்திலேயே இங்க குறிப்பிடுறான், கலக்கல் இன்சான மின் அலக், மனிதனை எப்படி படைத்திருக்கிறான், தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலிருந்தும் இரத்த கட்டியிலிருந்தும் எல்லாம் படைத்திருக்கிறான். இக்ரா ரப்புக லக்ரம். இந்த ஆயத்துக்கு எல்லாம் இப்ப நம்ம தஃப்சீர் சொல்ல முடியாது. நம்ம வரலாறு பேசுறாரு, வரலாறு பேசுறதுக்காக அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. தஃப்சீர் பேசுன்னு சொன்னா இதுக்கு அதுக்கு தனி இருக்குது. அங்க என்ன செஞ்சுக்கணும், தஃப்சீர் நம்ம கலைய பார்க்கணும். குரான் ஆச்சரியமானது. நீங்க எந்த துறையில் பார்த்தாலும் அந்த துறையில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். இப்ப அவர் பார்க்கக்கூடிய பார்வை விஞ்ஞானத்துறையில் பார்த்தார், விஞ்ஞானத்தில் ரீதியாக பதில் சொல்லுகிறது. மருத்துவ ரீதியாக பார்த்தால் மருத்துவ ரீதியாக பதில் சொல்லும். ஆன்மீக ரீதியாக பார்த்தால் ஆன்மீக ரீதியாக பதில் சொல்லும். நீங்கள் எந்த துறையின் ரீதியாக பார்த்தாலும் உங்களுக்கு அது பதில் தரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வேதம் தான் இந்த அருள் குரான். இந்த குரானினுடைய வசனம் இருக்கிறதே, அந்த வசனம் முழுமையாக இக்ரா உரப்புக்கள் அக்கரம் அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு கட்டுக் கொடுத்தானே. உனக்கும் பதில் இருக்கு, பேனாவை கொண்டு கற்றுக் கொடுத்தான் ஏன் சொன்னான், பேனாவை கொண்டு முதலாவது எழுதினது யாரு, யாருக்கு கற்றுக் கொடுத்தான் என்றெல்லாம் நிறைய விளக்கங்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. அல்லமல் இன்சான மானம் யாழம், அவன் அறியாதவைகளை எல்லாம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தான், அல் இன்சான் என்றால் யார் என்ற விளக்கங்களையும் முஃபஸ்ஸிரீன்கள் அற்புதமாக எழுதுவார்கள். அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த பெரிய தௌஃபீக்கு ஞானத்தை கொடுத்தான். அதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு நிறைய விளக்கங்களை அல்லாஹு தாலா அந்த பெருமக்களின் மூலமாக தந்தான். இதை இதுவரை ஓதி காட்டினார்கள். ஃபரஜா பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை திருப்பி அப்படியே ஓதுனாங்க. அவங்க ஓத ஓத இவங்களும் அப்படியே ஓதுனாங்க. இங்கே ஒரு விஷயம், இந்த குர்ஆனை சுமந்து கொள்ளுமாறு இன்னா அரதுனல் அமானத்த அல சமாவாத்தி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா ஃபஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். அல்லாஹ் சொல்றான், இந்த குரானை, இந்த அமானத் என்று சொல்வது குரான் தான் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. இந்த குரானை சுமந்து கொள்ளுமாறு நாம் எடுத்து காட்டினோம் வானங்களின் மீது, வலிமையான வானங்கள். வானம் இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகும், பூமி தாங்க. அது வலிமையான வானங்கள் மீது நாம் கேட்டோம், வலிமை மிக்க பூமியை கேட்டோம், இந்த பூமியை அசைவிடாமல் இருக்கக்கூடிய மலைகளிடத்திலே கேட்டோம், இந்த குரானை நீங்கள் சுமக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அவைகள்லாம் மறுத்து விட்டன, அவைகள்லாம் பயந்து போன, இதை என்னால சுமக்க முடியாது. ஏன்னா குரான் அவ்வளவு வெயிட், குரானினுடைய கணம் அப்படி. இன்னைக்கு குரானுக்கு என்ன செய்யறான், வர்றவன் போறவன் எல்லாம் விளக்கம் சொல்றான்.
ரொம்ப கஷ்டமா இருக்கு சகோதரர்களே. சமீபத்தில் இந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் பேசுகிற பேச்செல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப சங்கடமாக இருக்கு. எப்படிப்பட்ட முஃபஸ்ஸிரீன்கள், எப்படிப்பட்ட முஹத்தீதீன்கள், எப்படிப்பட்ட சஹாபிகள், எவ்வளவு சில சமயங்களில் ஒரு கட்டத்தில் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ மூஸா அஷ்ஆரி ரழியல்லாஹு தஆலா, ரெண்டு பெருமக்கள் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் பல ஆயிரம் ரக்காத்துகளை தொழுத பெருமக்கள். அதுவே பெரிய பாக்கியம் இல்லையா? அதாவது அத்தர் வியாபாரியோட உட்கார்ந்துருந்தா நாமளும் மணப்போம். அது ரசூலுல்லாஹ் இந்த உதாரணத்தை சொல்கிறாங்க. ஒரு அத்தர் வியாபாரியோட போய் உட்காந்துட்டு இருந்தோம், நம்மளும் மணப்போமா இல்லையா? ஒரு சிகரெட் குடிக்கக்கூடியவரோட நம்ம உட்காந்துருந்தா அந்த சிகரெட் வாசனை நமக்கும் வரும். வீட்டுக்கு போனால் என்ன நீ சிகரெட் குடித்தான்னு பொண்டாட்டி கேட்டிருப்பான். அந்த அந்த மனவை நம்ம வீசும். மீன் வியாபாரியோட உட்காந்தா நம்ம மீன் வாங்க வீச தான் செய்யும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தால் மீன் அடிக்க தான் செய்யும். இது இயல்பானது. ஆக அது மாதிரி யாரோடு நாம் சேர்ந்து இணைக்க இருக்கிறோமோ அந்த தாக்கம் அந்த வாடகை நமக்கு ஏற்பட்டு போய்விடும். உண்மையாளர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்கள். அப்படி சேர்ந்திருக்கும் போது அந்த சிதுக்கு நமக்கு வந்துடும். யாரோட நம்ம பழகிறோமோ ஒருவனை பத்தி தெரிய வேண்டும் என்ற அவனை நண்பனை தெரிஞ்சுக்க. அவனை நண்பனை தெரிஞ்சா இவன் யாரு வழங்கிக்கலாம், இவன் எப்படிப்பட்டவன் தெரியலாம், ஒத்தனை மாப்பிள்ளை எடுக்கணும், இந்த பையன் எப்படிப்பட்டவன், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியுது, அடே இப்ப நல்ல பிள்ளைகள் தானே பார்த்தலாம், அப்ப இவன் அவனதான் இருப்பான் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஆக இப்படி பழகக்கூடிய தன்மை, அது போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க யோசிச்சுப்பாரு. இதுக்கே இவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனிதர்களோடு பண்ணாலும் நல்லவனா நினைக்கிறோம். குரான் சொல்லுது நல்லவர்களோடு இருங்கண்டு. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இரவும் பகலுமாக ஊரிலும் பிரயாணத்திலையும் துன்பத்திலையும் இன்பத்திலையும் எல்லாத்திலையும் பங்கு பெற்ற அந்த சஹாபிகளுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அபூ மூஸா அஷ்ஆரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு ஹுக்கும்ல ஒரு விளக்கம் சொல்றாங்க இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா. அது ஃபிக்ஹுடைய மசாலா வந்தா நம்ம நிறைய விரிவா பேசலாம். எத்தனை துறைகள் இருக்கிறது மார்க்கத்துல, என்ன அழகிய துறைகள், அற்புதமான துறைகள். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு ஹுக்குமுக்கான விளக்கத்தை ஒரு ஆள் கேட்கறாங்க, சொன்னாங்க. இந்த செய்தி அபூ மூஸா அஷ்ஆரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல சொல்லப்பட்டது. அபூ மூஸா அஷ்ஆரி ரழியல்லாஹு தஆலா இடத்துல சொல்லப்பட்ட பொழுது அவங்க இப்படி இந்த விளக்கம் கிடையாது, இந்த மாற்றோட விளக்கம் சொன்னாங்க. அப்ப ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. பேசின பிறகு சொன்னாங்களாம், அபூ மூஸா அஷ்ஆரி இருக்கிற வரைக்கும் என்னிடத்துல ஃபிக்ஹு நீங்க கேட்டு வராதிங்க, அவங்கள்ட்டே கேளுங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு சஹாபிகள் உயர்ந்தவர்கள், என்ன பண்பு மிக்கவர்கள், சங்கைக்குரியவர்களே. அப்படி ஆய்வுக்கு உட்பட்டது ஆயாத்துக்களும் ஹதீதுகளும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த அமானத்து என்று சொல்லக்கூடியது குரானை தான் குறிக்கும் என்று பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த குரானை சுமப்பதற்கு எதெல்லாம் பயந்திருக்கிறது? வானம் பயந்திருக்கிறது, பூமி பயந்திருக்கிறது, மலைகள் பயந்திருக்கிறது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு ஹாஷிஅம் முதஸத்தியம் மின் ஹஷியத்தில்லா. நாயகமே, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி இருந்தால் அந்த மலை அல்லாஹ்வின் பயத்தால் விட்டித்து சிதறி போயிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். மலையால் சுமக்க முடியாததை, வானங்களால் சுமக்க முடியாததை, பூமிகளால் சுமக்க முடியாததை இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுமந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க சுமக்கிறாங்க. அப்படி சுமக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு மாத்திரமே இருக்கிறது. குரானை சுமக்கிற லேஸ் இல்லை. இன்னும் அந்த குரானை வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லா 6666 ஆயத்துக்கள் இருக்குது நம்ம சொல்றோம். இந்த 6666 ஆயத்துக்களையும் ஜிப்ரீல் இஸ்லாம் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்களான்னா இல்லை, ஒரு பகுதியை ஜிப்ரீல் இஸ்லாம் கொடுத்தாங்க, இன்னொரு பகுதி இந்த ஹதீதை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த நுபுவத்தினுடைய விஷயத்தில் நம்ம பேச இருக்கிறோம், இந்த நுபுவத்தினால் இந்த வகையை பத்தி நம்ம பேச இருக்கிறோம். அதில் நமக்கு தெரியும் புகாரியனுடைய இரண்டாவது ஹதீதை இதை பற்றி தெளிவாக பேசுகிறது. முதல் ஹதீது இன்னமல் அமாலு பின்னியாத், இரண்டாவது ஹதீது வகையை பற்றியது மிக தெளிவாக அந்த ஹதீது நமக்கு சுட்டி காட்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மலைகளால் சுமக்க முடியாதது, வானங்களால் சுமக்க முடியாதது, பூமிகளால் சுமக்க முடியாததை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்தாங்க. மட்டுமல்ல, மலையின் மீது இறக்கி இருந்தால் அது வெடித்து சிதறி போயிருக்குன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூல்லாஹ் மேல இறக்குறான். அப்ப ரசூல் எங்க இருந்தாங்க? மலைக்கு மேல தானே இருந்தாங்க. நம்ம யோசிக்கிறோம், மலையால் சுமக்க முடியாத ஒன்று, இப்ப மலை யாரை சுமந்துகிட்டு இருக்குது? ரசூல்லாஹ்வை சுமந்துகிட்டு இருக்குது. அந்த குரானை ரசூல் சுமக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானை சுமக்கிறாங்க, அவர்களை அந்த மலை சுமக்கிறது. இது எப்படி ஆச்சரியமானது!
என்று கேட்டால் இதுக்கு அருமையான விளக்கத்தை எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த குர்ஆன் வந்து ஜலாலியத்தானது, பவர்ஃபுல் ஜலாலியத்தானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாலியத்தானவர்கள். அந்த ஜமாலியத்தின் மூலமாக ஜலாலியத்தை உள்வாங்கி கொண்டு, அந்த ஜமாலியத்தின் மூலமாக இந்த மலை சிதறுண்டு போவதை தடுத்து அவர்கள் அவர்களினுடைய பாதத்தின் பரக்கத்தால் அந்த மலை பாதுகாக்கப்பட்டது என்று எழுதுவார்கள். இன்னொன்றையும் குறிப்பிடுவாங்க. சதகத்துல்லா அப்பா இந்த ஜமாலியத்து ஜலாலியத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, ஒரு கட்டத்தில் மேராஜினுடைய விஷயத்தில் இதை நம்ம விரிவாக பேசுவோம் இன்ஷா அல்லா. சலதாச மேராஜுக்கு போகிறாங்க, போகும் பொழுது அரிசு கிட்ட போகும் பொழுது அரிசு ரசூலுல்லாவுடைய முந்தானையை பிடிச்சிக்கிடுச்சு. பிடிச்சிக்கிட்டு யார சொல்லலாம், உங்களை நான் காலமெல்லாம் தேடிக்கொண்டிருந்தேன் உங்களுக்கு நன்றி சொல்லுவதற்காக. எதற்குன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரிஷ்ட கேட்குறாங்க, அல்லாஹ் அவனுடைய திருநாமத்தை என்னுடைய நெற்றியில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஜலாலியத்தை எழுதினான். ஜலாலான் தானே சொல்கிறோம் அல்லாங்கிறத, இந்த ஜலாலியத்தை எழுதினான். என்னால் சுமக்க முடியாமல் நான் துடித்து போனேன் ராயகமே, என்னால் அதை சுமக்க முடியல. அந்த லா இலாஹ இல்லல்லாஹ், நம்ம சும லா இலாஹன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆரிஃபீன்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சுமக்கிறதுக்கு அவங்க படுற பாடு, அதனுடைய யதார்த்தத்தை உணர்ந்தவர்கள் அந்த பெருமக்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்க்குள்ள என்ன இருக்குங்கிறத தெளிவாக புரிந்து கொண்ட பெருமக்கள் அவர்கள். அதெல்லாம் தசவுஃபினுடைய அது ஆத்மீக ஆன்மீக வகுப்பில் அதில் பேசப்பட வேண்டிய வேலை. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், நமக்கு சரித்திரம் பேசுற வேலை தாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த ஜமா ஜலாலியத்தை எழுதிய பொழுது என்னால் சுமக்க முடியாமல் போனது, நான் நடுங்கி போனேன், என்னால் ஒரு நிலைப்பாட்டில் இருக்க முடியாமல் போன போது ஜமாலியத்தான முஹம்மது ரசூலா என்பதை அல்லாஹ் எழுதிய போது நான் அமைதியானேன். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற எழுதி உங்களுடைய திருநாமத்தை எழுதியதற்கு பிறகுதான் எனக்கு அமைதி கிடைத்தது, நான் நிதானம் அடைந்தேன் என்று அந்த அரிஷு சொன்னதாக சதகத்துல்லா அப்பா நாயகம் வித்ரியாவிலேயும், அந்த வித்ரியாவினுடைய ஷரஹாக இருக்கக்கூடிய ரஃபஹாத்துல் இத்ரியாவிலும் அது குறிப்பிட்டு பேசுவார்கள். அருமையானவர்களே, இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சுமக்கிறாங்க. சுமந்தாலும் கூட அது அவங்களுக்கு கடினமாக இருந்தது, அவங்களுக்கு கடினமாக இருந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்களால் அது ஒரு வியர்வை ஏற்பட்டு ஒரு நடுக்கம் ஏற்பட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பினார்கள். அவர்கள் வஆலிஹி யர்ஜுஃபு ஃஆதுஹு ஃபரஜஅ பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆலிஹி யர்ஜுஃபு ஃஆதுஹு, அவர்களுடைய இதயம் படபடத்து கொண்டு இருக்கவே அவர்களுடைய தங்களுடைய மனைவி இடத்துல வர்றாங்க. வந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஃபதஹல அலா கதீஜத பிந்து ஹுவைலித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபகால ஜம்மிலூனி 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 ஃபஜம்மலூஹு. அங்க வீட்ல இருந்தவட்ட சொன்னாங்க, என்ன போத்துங்க, என்ன போத்துங்க, எனக்கு குளிருது, என்ன போற்றுங்கள் என்றார்கள். அவங்க போத்துனாங்க. போத்திட்டு என்ன நடந்ததுன்னு கேட்கறாங்க. கதீஜா நாயகி கேட்குறாங்க, என்ன நடந்தது நாயகமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடந்ததை சொல்லிட்டு, இப்படி ஒருவர் வந்தார், வந்து என்னை அணைத்தார், கட்டி அணைத்தார், அது எனக்கு கஷ்டமாக இருந்தது, என்னை ஓதுங்கள் என்று சொன்னார், நான் ஓதும் நிலையில் இல்லை என்று சொன்னேன், திரும்ப அணைத்தார், திரும்ப விட்டார், திரும்ப அணைத்தார், ஓதச் சொன்னார். இப்படி மூன்று தடவை நடந்ததற்கு பிறகு நான்காவது தடவை என்னை ஓதச் சொல்லி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மலம் யாலம் என்று அவர் எனக்கு ஓதி தந்தார் என்பதை நாம் கடந்த மாதம் சொன்னது போ மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக தன்னுடைய மனைவி இடத்துல தான் குர்ஆனை ஓதி காட்டினாங்க. அந்த பாக்கியம் அவங்களுக்கு தான் கிடைச்சது. குர்ஆனை முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டியது ஒரு பெண்ணிடத்தில், பெண்ணினத்திற்கு கிடைத்த பெரிய மரியாதை இது. அப்படி ஓதி காட்டிய போது அவங்க சொன்னாங்க, கல்லா கதீஜா நாயகி பாருங்க, கல் அவங்க சொல்றாங்க, அவங்க திடு ரசூல்லா அப்படி ஒரு திடுக்கிட்டு ஒரு நாள் அவங்க இப்படி பார்த்தது இல்லை. இவ்வளவு நடுங்கி இவ்வளவு அச்சத்தோடு வந்து ஒரு நாளும் கதீஜா நாய் பார்த்ததில்லை, அப்படி அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் அவர்கள் வருகிறார்களே என்று அவங்க பொதுவாக. இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம படப்படன்னு வரணும் வைங்க, நம்ம மனைவி நம்ம மேலே பாசமாக இருக்கிறாங்க, அல்லாஹ் அப்படி பிரியமாக ஆக்கி வைப்பானாக. நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது நம்ம பிரியமான மனைவி ஒரு படப்படப்போடும் ஒரு வியர்வை சொட்டும் உள்ளே போனால் என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னு அவங்க பதறுவாங்களா இல்லையா? அவங்க பதறுவாங்க, என்ன நடந்தது, ஏது நடந்தது, பக்கத்து அதை கூப்பிடு, இவளை கூப்பிடு, அதை கூப்பிடு, டாக்டரை கூப்பிடு என்றெல்லாம் நடக்குமாக இல்லையா? ஆனால் அன்னைய திலகம் கதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த படபடப்போடு ரசூல் ஸல்லல்லாஹு வர்றாங்க. எரிஜு ஃபுஆதுஹு, அவர்களுடைய இதயம் படபடத்து கொண்டிருக்கிறது, அவர்களுடைய உடம்பிலெல்லாம் வியர்வை கொட்டி கொண்டிருக்கிறது. என்னை போர்த்துங்கள் என்கிறார்கள். வியர்வை கொட்டிக்கிட்டு தான் போத்த முடியுமா? போத்த சொல்கிறாங்க.
ஆக ஒரு வித்தியாசமான நிலை என்பதை புரிந்து கொண்ட போதிலும் கூட ஹதீஜாநாயகி போர்வையை போர்த்திவிட்டு என்ன நடந்தது என்று ஆசுவாசமாக அமைதியாக நிதானமாக எந்த பதட்டமும் அடையாமல் அவங்க கேட்கிறாங்க எந்த பதட்டமும் அடைய கேட்கிறாங்க ஹதீஜாநாயகி ரதியல்லாஹு தஆலாஹா அவர்களினுடைய அன்பு ரசூலுல்லாஹி மேல கொண்டிருந்த அன்பு இருக்குதே நாம நம்ம மனைவி மேல காட்டக்கூடிய அன்பை விட நம்முடைய மனைவிமார்கள் நம்ம மீது காட்டக்கூடிய அன்பை விட பன்மடங்கு பெரியது ஏன் தெரியுமா தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் ரசூலுல்லாஹி அவர்களே செலவழிச்சாங்க செலவழிச்சு ஏழையா போயிட்டாங்க எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டாங்க ஒண்ணும் இல்லமானாங்க ரசூலுல்லாஹி மஹப்பத்த மட்டும் பெற்றுக்கிட்டாங்க அப்படி செலவு செஞ்சவங்க தங்களுடைய வஃபாத்துடைய நேரத்துல சொன்னாங்க நாயகமே நான் உங்களை திருப்திகரமாக நடந்து கொண்டேனா என்ன கேள்வி கேட்கிறான் யா ரசூலுல்லாஹ் நான் உங்களோடு உங்களை திருப்திப்படுத்தும் விதமாக நான் நடந்து கொண்டேனா நாயகமே என்னை நான் வஃபாத்தானதற்கு பிறகு உங்களினுடைய துணியிலிருந்து ஒரு துணியை என் மேல நீங்க போத்தணும் நீங்க தான் கபர்ல இறங்கி என்னை அடக்கம் செய்யணும் என்று கேட்கும் அளவிற்கு அவர்களுடைய பிரியம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு பெருமாட்டியார் எந்த பதஷ்டமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் திடுக்கமும் இல்லாமல் என்ன நடந்தது என்று ஆசுவாசமாக கேட்டு அதற்கான பதிலையும் அவர்கள் சொல்கிறார்கள் கல்லா மா யுஹ்ஸீ கல்லாஹு அபதா இன்னக்கல தஸிலுர் ரஹிம வத்தஹமிலுல் கல்ல வத்தக்ஸிபுல் மஅதூம வத்தக்ரியுல் லைஃப வத்துஈனு அலா நவாயிபில் ஹக் அல்லாஹ் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டான் நாயகமே ஏன் தெரியுமா அஞ்சு விஷயங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது இந்த ஐந்து விஷயங்கள் இருப்பவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் இன்னக்கல தஸிலுர் ரஹிம முதலாவதாக நீங்கள் குடும்பங்களை எல்லாம் இணைந்து நடக்கிறீர்கள் குடும்பத்தோடு இணைவாக நடக்கிறீர்கள் இணக்கமாக இருக்கிறீர்கள் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களினுடைய உறவை முறிப்பதாக இருந்தாலும் நீங்க முறிக்கிறது இல்லை நீங்க போயிடுவீங்க அவர் தானே எங்களை உறவு முறிச்சாரு அவர் வந்து பேசட்டும் அப்படி நம்ம பேசணுமா இல்லையா அப்படி ரசூலே பேச மாட்டாங்க அவங்களே பேசலன்னா அவங்களுக்கு நம்ம கிட்டத்தில் எப்படி இருக்கணும் அவங்களுடைய உம்மத்து நம்ம எப்படி இருக்கணும் நேரா போயிடணும் நம்ம நேராக போயிடணும் இன்னக்கல தஸிலுர் ரஹிம குடும்பங்களை இணைந்து நடக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் வத்தஹமிலுல் கல்ல கஷ்டங்களை சுமந்து கொள்கிறீர்கள் என்னடா பெரிய கஷ்டமா இருக்கே தாங்க முடியலையே இப்படின்னு ஒரு நாள் ரசூல் பேச மாட்டாங்க அல்லாஹ் என்ன கஷ்டத்தை கொடுத்தாலும் அது பொறுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அது எவ்வளவு பெரிய வெயிலாக இருந்தாலும் சரிதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு மிக்கவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் நாயகமே என்ன வத்தஹமிலுல் கல்ல வத்தக்ஸிபுல் மஅதூம நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை யார் யாரு கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக வேண்டி நீங்க சம்பாதிக்கிறீங்க நம்ம சம்பாதிக்கிறது நமக்கு நம்ம மனைவிக்கு நம்ம பிள்ளைக்கு அப்படிதான் நம்ம பார்க்குறோம் ஆனா அவங்க யாருக்கு இல்லையோ அவங்களுக்காக பார்ப்பாங்க நம்ம மகளுக்கு இருக்கு நம்ம மனைவி மக்களுக்கு சொத்துக்கள்லாம் இருக்குது இருந்தாலும் கூட நம்ம மேலும் சம்பாதிக்கிறோம் தப்பா இல்லை ஆனால் யாருக்காக அது யாரு யாருக்கு போய் சேரப்படுது நம்ம திரும்ப நம்ம மனைவி மக்கள் தான் போய் சேரப்போகுது இல்லாதவர்களுக்காக இல்லாதவர்களுக்காக நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள் அது மாத்திரமல்ல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறீர்கள் விருந்தாளிகளை எப்படி உபசரி அதுக்குன்னு சில முறைகள்லாம் இருக்கு இன்ஷா அல்லாஹ் அது கால பொழுது பொழுதில் நாம சொல்ல முடியும் வாய்ப்பு கிடைத்தால் அதை நாம சொல்லுவோம் சத்திய சோதனையில் ஆட்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் இன்னொரு இடத்துல இதுக்கு விளக்கம் சொல்வாங்க யார் யாருக்கு என்ன உரிமை கிடைக்க வேண்டுமோ அந்த உரிமைகளை நீங்கள் பெற்று தருகிறீர்கள் அடுத்தவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் சரியாக யாரிடத்திலிருந்து அதை பெற வேண்டுமோ பெற்று யாரிடத்தில் கொடுக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் நீங்க போய் கொடுக்கறீங்க அந்த காரணம் இந்த ஐந்து விஷயங்களும் உங்களிடத்தில் இருக்கிறது நாயகமே ஒருபோதும் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்துறாங்க இப்போ இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயசு இளைஞர் கல்யாண பருவம் நம்ம ஏற்கனவே பேசணும் 25 வயசில் கல்யாணம் நடந்தது யாரை கல்யாணம் முடித்தாங்க ஹதீஜாநாயகி கல்யாணம் முடிக்கிறாங்க 15 வயசு டிஃப்ரென்ஸ் 15 வயசு ஹதீஜாநாயகி மூப்பு ஏற்கனவே ஹதீஜாநாயகி ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிருக்குது ஒரு கல்யாண தலாக ஒரு மாப்பிள்ள மௌத்தாயிட்டாங்க பிள்ளைகளும் இருக்கிறாங்க அப்படி விதவையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிறாங்க சரி இப்ப வேற பெண்ணு கிடைக்காமையா கல்யாணம் முடிச்சாங்க எத்தனை பேர் வந்து கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடிப்பதற்கு எவ்வளவு அழகிய குறைஷி நங்கையர்கள் எல்லாம் காத்து கிடந்தாங்க அந்த அழகுக்காக அந்த அமானத்துக்காக அமீன் என்று பாராட்டப்பட்ட அந்த பெருமகனருக்காக அழகிய தோற்றம் பார்க்க 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 பரவசத்தை தரக்கூடிய அந்த அற்புதம்
ரசூலுல்லாஹ்வுடைய அழக பத்தி எழுதுவாங்க. யாராவது ஒரு ஆள் இப்படி முதலாவது ரசூல் அப்படி கண்ணை பார்த்துட்டா காலமெல்லாம் கண்ணை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பார், அடுத்த இடத்த பார்க்க மாட்டார். ஏன்னா அதுலேயே அவர் ருசி கண்டுருவார். அந்த அழகு அப்படியே இருக்கும். அவங்களோட கையை பார்த்துட்டா இப்போ பார்த்தா அந்த கையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, மற்ற இடங்களை பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, ஒய்சுல் கர்ணி ரதியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு ஒய்சுல் கர்ணி ரதியல்லாஹு தன் அவர்களே அலி ரதியல்லாஹு தன் அவர்களும் உமர் ரதியல்லாஹு தன் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது கேட்குறாங்க, ரசூலுல்லாஹோட நீங்கள் எவ்வளோ காலம் இருந்திருக்கிறீங்க? என்ன இப்போ கேள்வி, அவங்களோட தானே எவ்வளோ காலம் இருந்தோம், கொஞ்ச நாள் பழகிருப்பீங்களா? இருந்த காலமெல்லாம் அவங்களோட தானே இருந்திருக்கிறோம். எத்தனை முறை பார்த்துருப்பீங்க? அது லட்சக்கணக்கான முறை அல்லவா பார்த்துருக்குறோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், அவங்கள பற்றி சொல்வீங்களா? சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இரண்டு புருவங்களும் ஒட்டி இருந்ததா விலகி இருந்ததான்னு கேட்டாங்க. இந்த கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவம் ஒட்டி இருந்ததா விலகி இருந்ததான்னு கேட்டாங்க. ரெண்டு பேருக்குமே பதில் சொல்ல முடியல. இப்போ ரசூலுடைய முகத்தை எத்தனை தடவை பார்த்துருப்பாங்க? அப்படி பார்த்தவர்களால் அந்த புருவம் விலகி இருந்ததா ஒட்டி இருந்ததா என்று பதில் சொல்ல முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு, ஏன்னா அவங்க வேற எதையாவது அந்த கண்ணத்தை பார்த்தா கண்ணத்தை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, காதை பார்த்தால் காதை பார்ப்பார்கள், காதிலும் கூட காதின் சோனையை பார்த்தா அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அல்லாஹு தஆலா அவ்வளவு பெரிய அன்பையும் அழகையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோற்றத்தில் வைத்திருந்தான். அவ்வளவு அழகு, அவ்வளவு சௌந்தரியம், அவ்வளவு நூரானியது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகத்தில் இருந்தது. எனவே தான் அவங்களால பதில் சொல்ல முடியாமல் போனது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புருவங்கள் ஒட்டி இருந்தனவா விலகி இருந்தனவா என்று பதில் சொல்ல முடியாமல் போனது. ஆனால் ஷமாயில் அதை பற்றிலாம் எழுதுறாங்க. ஆனால் அதை பார்த்தவங்க, அதையே பார்த்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க அதுக்குண்டான விளக்கங்கள் எழுதுறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு அழகு மிக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கத்தால் பண்பால் அந்த கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய குறைஷிகளுக்கு மத்தியிலேயே அல்லமீன் நம்பிக்கைக்குரியவர், நாணயமானவர், உண்மையானவர் என்றெல்லாம் பெயர் பெற்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பிடிக்கிறதுக்கு எவ்வளவு போட்டி இருந்திருக்கணும். அப்படி இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த கூட பெண் யாரு? கதீஜா நாயகி. ஏற்கனவே கல்யாணமாகி, ரெண்டு கல்யாணமாகி பிள்ளைகளை பெற்ற ஒரு விதவை, 15 வயசுக்கு ரசூலுல்லாஹ்வோட மூப்பு. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை இன்னைக்கு இப்போ சில பேர் கேட்குறாங்க, இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய சில பேர் கேட்குறாங்க, ஏன்னா ஆயிஷா நாயகி சின்ன பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்களே, அது சரியா? ஒரு இறை தூதர் அப்படி செய்யலாமா? பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை இல்லையா? எத்தனை வயசு டிஃபரன்ஸு? அவங்களுடைய மகளை விட இளமையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி கல்யாணம் முடிக்கலாம்? ஒரு இறை தூதராக இருந்து கொண்டு இப்படி செஞ்சிருக்கிறாங்களே, இது வந்து தப்பு இல்லையா என்றெல்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்க. எப்போ கல்யாணம் முடித்தாங்க? 50 வயசுக்கு மேலே கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆசைகள், மனிதனுக்கு இயல்பாக ஒரு மனிதனுக்கு ஆசைகள் இருந்தால் அந்த ஆசைகள் எல்லாம் அறுந்து போகக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் முடிக்கிறாங்க. 25 வயசு இளமையில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் பல போட்டிகள் இருக்கிறது, பல பெண்கள் திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. வசதி மிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தயாராக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட 15 வயது மூத்த ஒரு விதவையை தேர்ந்தெடுத்தாங்களே, அதையும் சேர்த்து பேசணுமா இல்லையா? கல்யாணம் முடிக்க வேண்டிய காலகட்டத்திலேயே என்ன செய்யல, ஒரு இளம்பெண்ணை தேர்ந்தெடுக்கல. அப்படியானால் அவங்களுடைய இச்சைக்காக அது தேர்ந்தெடுக்கப்பட்டது இல்லை என்பது தெரிகிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தேர்வு. ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்கிறது. இந்த இடத்தில் ஏன் அல்லாஹ் தஆலா இந்த இளம் வயதோடு அழகிய நிறைவான திருமணம் முடிப்பதற்கு தகுதியான வயதில் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அப்படி இருக்கும் பொழுது ஒரு அழகான பெண்ணை அல்லாஹ் கொடுத்திருக்கலாமா இல்லையா? ஒரு இளம் நங்கையை கொடுத்திருக்கலாமே, 17 வயசு பிள்ளைய கொடுத்துருக்கலாமே, 18 வயசு பிள்ளைய கொடுத்துருக்கலாமே, அவங்க அல்லது அவங்களுக்கு வயசுக்கு நிகரான ஒரு பெண்ணாக கொடுக்கலாம். அப்படியும் இல்லை, வயசுக்கு 15 வயசு மூப்பு, அதோடு மட்டுமல்ல விதவையாகவும் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெண்ணை கொடுக்கறதுக்கு என்ன காரணம், யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இதை பேசுறவங்க அதையும் பேசணுமா இல்லையா? அப்போதானே நடுநிலையாக இருக்கும், நியாயமாக இருக்கும். வாழ வேண்டிய காலத்திலேயே ஒரு கன்னி பெண்ணை தேர்வு செய்யாதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அல்லாஹ் தஆலா கதீஜா நாயகி கொடுத்தான் என்பதற்கான விளக்கத்தை அருமையாக எழுதுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகம் ஒட்டு மொத்தத்திற்கும் வழிகாட்டி, அவங்க ஒரு சமூகத்திற்கு, ஒரு கூட்டத்திற்கு, ஒரு மொழியினருக்கு, ஒரு நாட்டினருக்கு, ஒரு தேசத்தினருக்கு அல்ல, இனி கியாம பரிபந்தம் வரக்கூடிய எல்லாருக்கும் அவர்கள் வழிகாட்டியாக இருக்க போறாங்க. உலகத்திலே படைக்கப்பட்ட அத்துணைக்கும் அவங்க ரஹமத்தா இருக்க போறாங்க. பெரிய சுமை அவர்களுக்கு தரப்பட இருக்கிறது. பெரிய சுமை இல்லையா? குர்ஆன் கொடுக்கிறது பெரிய சுமை இல்லையா? அப்படி கொடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய மனைவி பக்குவம் மிக்க ஒரு பெண்ணாக இருக்கணும். கல்யாணம் முடிந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய
மக்கள் மத்தியில் எப்படி நடக்கணும், கணவன் இடத்துல எப்படி நடக்கணும், ஒரு புதிய பொண்ணு வந்தா மாப்பிள்ளை கிட்ட எப்படி ஹிதுமத் செய்யணும் தெரியாம இருக்கணுமா இல்லையா? ஒரு பொண்ணா இருந்தா அவளுக்கு பழக்கம் இருக்காது, திடீர்னு நல்ல பெரிய வசதியான குடும்பத்துல வளர்ந்துருப்பான், மாப்பிள்ளை கல்யாணம் முடிச்ச உடனே மாப்பிள்ளைக்கு என்ன அதபு செய்யணும் என்ன ஹிதுமத் செய்யணும் ஒண்ணு கிடக்கணும், அது பெரிய வம்பா போயிடும். இப்படியெல்லாம் நிறைய நடக்கிறது நம்ம பாக்குறோம். ஆனால் அல்லாஹ் என்ன தேர்வு செய்கிறான், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் பொறுப்பை சுமக்க இருக்கிறாங்க. உலக மொத்தத்தில் வாழக்கூடிய அத்துணை பேருக்கும் வழிகாட்டியா வர போறாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய மனைவி முதல் இஸ்லாத்தினுடைய மெம்பர் எப்படி இருக்கணும்னா, நல்ல அனுபவம் விசாலியாக இருக்கணும், பக்குவம் உள்ளவங்களாக இருக்கணும். வேற மனைவியா இருந்தா ரசூல்லா வரக்கூடிய அந்த படப்படப்போடு வியர்வையோடு வரும்போது இவங்க எனக்கு பயந்து இவங்களும் நடுங்கி போய் ஐயோ ஐயோன்னு இருப்பாங்க. ஆனா ஹதீஜா நாயகி அமைதியாக நிதானமாக தன்னுடைய கணவரை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களுடைய தகுதி என்ன என்பதை விளங்கி இருக்கிறாங்க. எப்படி விளங்கி இருந்தாங்க, ஏற்கனவே அவங்க விளங்கி இருக்கிறாங்க இவங்கள் அல்லாஹ்வினுடைய திருத்தூதராக வர இருப்பவர்கள் என்பது அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ்வின் திருத்தூதராக இவங்க வர இருக்கிறாங்க என்பது ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும். அதனால் தான் அவர்கள் அமைதியாக இருந்து என்ன நடந்தது என்பதை கேட்டுவிட்டு அழகான அற்புதமான வார்த்தையை சொன்னாங்க. இல்லைன்னா மத்த நம்ம வந்து அனுச்சோம் திடீர்னு என்ன காத்தோ கருப்போ என்னவோ சிகரோ கண்ணாரோ அப்படிப்பட்டுட்டோ இப்படிப்பட்டுட்டோம் பயந்து நடுங்கி போயிருப்பாங்க. அது அன்புல வர்றதுதான். ஆனாலும் கூட எந்த ஒன்றிலும் அசைந்து கொடுக்காத அமைதியாக இருந்து நிதானமாக இருந்து எந்த சஞ்சலமும் அடையாமல் அன்னையர் திலகம் அப்படி அமைதியாக கேட்டுட்டு அவங்கள போத்திட்டு அவங்களுக்கு ஆசுவாசமான வார்த்தைகளை சொல்லிட்டு நாமளே ஏற்கனவே பதட்டத்தோட இருக்கிற ஆளை திரும்பவும் பதட்டப்படுத்தினா எப்படி, என்னாச்சுங்க என்னாச்சுங்கன்னு அவரு கூட கொஞ்சம் இவ அவங்க பதறதை பார்த்து மாப்பிள்ள பதறதை பார்த்து பொண்ணு பதறி அவ பதற அவளுக்கு ஏதாவது நாய் இவர் பதறி இப்படிலாம் நடந்துருமா இல்லை, எத்தனை வீடுகள் நடக்குது. எந்த பதஷ்டத்தையும் காட்டாமல் நிதானமாக இருந்து தன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று அவங்களுடைய நிலை என்ன, எந்த மக்காமுக்கு அவங்க உயர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறாங்க தெளிவாக புரிந்து கொண்டு ஏற்கனவே புரிஞ்சவங்க அவங்க அந்த விஷயங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க விளங்கிக்கிட்டு நிதானமாக இருந்து ஆசுவாசப்படுத்திட்டு அதற்கு பிறகு தன்னுடைய சாச்சா மகனர் இப்னு அம்மி ஹதீஜா வரக்கத் இப்னு நௌஃபல் அவங்கள்ட்ட கூட்டிட்டு போறாங்க. இப்போ இங்கே தான் செய்தி. வரக்கத் இப்னு நௌஃபல் யார், வரக்கத் இப்னு நௌஃபல்ல போய் சொல்றாங்க இஸ்மா அமீன் இப்னு அஹீக் என்னுடைய சாச்சா மகனே வரக்கத் இப்னு நௌஃபல் பத்தி ஹதீஸ்ல வருது. அவங்க ரொம்ப பெரிய வயசு காலத்திலேயே அவர் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல, அல்லாஹ்வின் திருத்தூதர், இஞ்சியில் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தௌராத்தை கரைச்சு குடிச்ச ஒரு பெருமகனார், சிலை வணக்கம் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்டவர். அவங்களுக்கு ஒரு குழு இருந்தது, அவங்க தனி ஒரு குழுவை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்படி ஒரு குழு ஏற்படுத்தி இருக்குங்கிறது அந்த குழுவை தவிர மற்றவங்களுக்கு தெரியாது. யார் வந்து இணைகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த என்னென்ன பெரிய வம்பு காத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நிதானமாக அவங்க மில்லத்தை அபி இப்ராஹிம் இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய மார்க்கத்தில் நம்ம இருக்கணும், சிலை வணக்கம் புரியக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாது, தவாஃப் இப்படி தான் செய்யணும் என்றெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அந்த கற்ற அந்த அந்த பள்ளியில் யாரும் படிச்சிருக்கிறா, ஹதீஜா நாயி படித்தவங்க சாச்சா மகன் தானே. ஆனால் கடுமையாக பெரிய வயசு, வயசுல எந்த அளவுக்கு என்றால் கண்களில் இருக்கக்கூடிய இந்த புருவங்கள்லாம் இப்படி விழுந்துட்டு யாரையும் பார்க்கறதா இருந்தால் இப்படி தூக்கிட்டு தான் இப்படி பார்ப்பாங்க. இப்படி அந்த அளவிற்கு அவர்களுக்கு வயசாகி இருந்தது. அவங்கள்ட்ட அழைச்சிட்டு வராங்க, வந்து சொல்றாங்க யப்னாம் என்னுடைய சாச்சா மகனாரே இஸ்மா மீன் அபின் அஹீக் அவங்களுடைய சகோதர மகன் என்ன சொல்றான்னு கேங்க. யப்னாஹி மாதா தரா என்ன நடந்தது என்ன பார்த்தீங்க என்று கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர மாரா அந்த ஹிரா குகையில் என்ன நடந்ததோ எதை பார்த்தார்களோ என்ன நிகழ்வு நடந்தோ அதை அப்படியே சொல்லி காட்டிய பொழுது அவங்க ஆச்சரியப்பட்டு சொன்னாங்களாம் ஃபகால லஹு வரக்கா ஹாதன் நாமூசுல்லதி கான யன்ஸிலு அலா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான், இவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்தது. யாலைத்தனி ஃபீஹா ஜதா, ஆஹா நான் இப்படி கிளவனா போயிட்டேனே, ஏலாம இருக்கிறனே, நான் இளமையா இருக்கணுமே, நல்ல வாலிபமா இருந்தா உங்களுக்கு நான் ஹெல்ப்பா இருப்பனே. சில பேர் என்ன நினைச்சாங்கன்னு கேட்டா, சில அறிஞர்கள் அந்த காலத்துல வாழ்ந்த சில அறிஞர்கள்லாம் நினைச்சாங்க வரக்கத்து இப்னு நௌஃபல் தான் நபியாக வருவாங்க அப்படின்னு கூட நினைச்சாங்க. அந்த அளவுக்கு தூய்மை நேர்மையான ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவங்க, அருமையான போதனையோடு வாழ்ந்தாங்க. அவங்களை சுற்றி சில அறிஞர்கள் இருந்தார்கள் இல்லையா, அத்தகைய அளவிற்கு பண்பான மக்கள் செலவு கூட்டம் இருந்தது. அவங்கெல்லாம் வரக்கத்து இப்னு நௌஃபல் நபியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று விளம்பரம் நினைச்சாங்க.
ஆனால் வர்க்கத்து இப்ப நவுபுல் தெரியும் தான் நபி அல்லங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க நான் நபி கிடையாது அந்த நபியினுடைய அபின்னா வஹை வரணும் அப்படிங்கிற விளக்கங்கள்லாம் சொன்னாங்க நபிக்குண்டான அடையாளங்கள் என்ன என்பதை எல்லாம் சொல்லிவிட்டு என்னுடைய சகோதரர் மகனே உங்களிடத்துல வந்தது யாரு தான் ஜிப்ரீல் அலிஸ்லாம் தான் நீங்கள் அல்லாவின் திருத்தூதராக இருக்கிறீர்கள் அங்கேயே நினைச்சாங்க ஈமான் கொள்றாங்க அங்கேயே ஈமான் கொள்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஈமான் கொண்டது வர்க்கத்து இப்ப நவுபுல் தான் முதல் ஈமான் யாரு கதியா நாயகி இன்னும் சில பேர் சொல்கிறாங்க அன்னைக்கு பகல் ஹதிஜா நாயகி ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அலி நாயகி ஏற்றுக்கிட்டாங்க வீட்டில் தானே இருக்கிறாங்க அவங்க ஏற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி வீட்டில் இருந்த அவங்களுடைய அடிமையாக இருந்து விடுதலை பெற்ற ஜெயித் பின் ஹாரிதா ரதி அல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு வரக்கத்து பின் நவ்ஃபலாக இருக்கலாம் என்னெல்லாம் கருத்து எல்லாம் ஆரம்ப காலத்தில் உள்ளவங்க எல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ள நிகழ்ச்சி தான் இதெல்லாம் வஹை இறங்கிய அந்த குர்ஆன் இறங்கிய முதல் நாளோ அல்லது இரண்டாவது நாளோ இத்தனை விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுத்தால சில முன்னறிவிப்புகளை செஞ்சிருவானா இல்லையா சில நல்லடியார்களுக்கு முன்னறிவு செஞ்சிருவோம் அது மாதிரி அவங்களுக்கு விளங்குது நாம நீண்ட நாள் இருக்க மாட்டோம் அல்லாஹ்வினுடைய சமூகம் போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது எப்பம் தெரியுமா நான் இளமையா இருக்கணும் எப்பம் தெரியுமா நான் உயிரோட இருக்கணும் உங்களுடைய கவும் இந்த ஊரை விட்டு உங்களை வெளியாக்கும் போது அது வரைக்கும் அவங்க சொல்றாங்க இதெல்லாம் எப்ப நடக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53வது வயசுல நடக்குது 13 வருஷத்துக்கு முன்பாகவே யாரு சொல்றா வரக்கத்து இப்ப நவுபல் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு எப்படி இல்முல் கைப் இருந்ததா இது கேட்டா அவங்க வேதங்கள் இல்முல் கைப் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இந்த வேதத்தை அதை படிச்சு என்ன செஞ்சிருக்கிறான் அப்ப நாதாக்களுக்கு பல பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் அறிவிச்சு கொடுப்பாங்கிறது இந்த புகாரி தெளிவுபடுத்துதா இல்லையா இது புகாரியில வரக்கூடிய ஹதீதுகள் தான் பல ஹதீது கிரந்தங்கள்ல இடம் பெறுகிறது குறிப்பாக புகாரியிலே இந்த செய்தி இருக்கிறது அப்ப அவங்க சொல்றாங்க இது யுஹ்ரிஜுக கவ்முக உங்களுடைய கூட்டத்தார் உங்களை வெளியாக்கும் பொழுது நான் இளமையோடும் உயிரோடும் இருந்தா உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன் உதவி இருப்பனே இப்ப கிழவனா போயிட்டனே நான் கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவோம் போல இருக்கே என்னுடைய பயணமும் மறுவுலகத்தை நோக்கிய பயணமும் என் பக்கத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றா தெரியா வரக்கத்தை அவங்க சொல்றாங்க அப்ப ரசூல் கேட்கறாங்க அவ முஹ்ரிஜியஹும் இந்த மக்களா என்ன வெளியாக்குவாங்க அப்படின்னு கேட்கறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கிருபையோட வந்திருக்கிறாங்க என்ன அல்லாமீன் 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 எல்லாரும் போற்றுறாங்களே எல்லாம் வாழ்த்துறாங்களே என்னோட ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்களே அவ முஹ்ரிஜியஹும் இவர்களா என்னை வெளியாக்குவார்கள் ஃபகால நஅம் ஆமாம் லம் யாதி ரஜுலன் கத் நீங்க இப்ப கொண்டு வந்திருக்கீங்கல்ல இந்த மாதிரி இல்லா கத் ஜீத பிஹி இல்லா ஊதிய நீங்க கொண்டு வந்த மாதிரி யார் இந்த வகையை எடுத்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்களையெல்லாம் அந்த ஊருக்காரங்க அநியாயம் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நடக்கும் எல்லாரையும் பகைத்து கிடுவாங்க அந்த வரக்கூடிய நபிமார்களை எல்லாம் ஆரம்ப உள்ளவங்க பகைப்பாங்க நீ யுதுரிக்கு நீ யௌமுக அன்சுருக்க நஸ்ரன் முஅஸ்ஸரா அந்த நாளையில் நான் கிழவனா இருந்தாலும் கூட பரவாயில்ல நான் இருந்தனா எப்படியாவது உங்களுக்கு உதவேன் உங்களுக்கு பின்னால நான் நிற்பேன் பலமாக நான் வந்து நிற்பேன் உங்களுக்கு தோள் கொடுப்பேன் என்று அப்படி பேசினாங்க வரக்கத்து நவுஃபல் ஆனா இருக்கையில அந்த துவஃபிய அவங்க நினைச்சிட்டு கொஞ்ச காலத்திலேயே அவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க வரக்கத்து நவுல் ஒஃபாட் ஆயிட்டாங்க இந்த வரக்கத்து நவுஃபல் அவங்கள பத்தி ஹதிஜா நாயகி ஒரு தடவை கேட்கிறாங்க நாயகமே வரக்கத்து நவுஃபலை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன கருத்து என்ன நாளைக்கு அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சல்லாஞ்சோனாங்க கதரா ஐதுஹு நான் அவரை பார்த்தேன் கனவுல பார்த்தேன் பிந்திய காலத்தில் சொல்றாங்க ஹதிஜா நாயிட்ட ஃபரா ஐது அலைஹி சியாபியாத் அவங்களுடைய உடம்புல ஒரு வெள்ளை உடை இருக்கு இந்த வெள்ளை வெள்ளேன்னு உடை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஃபாசிபுஹு லௌகான மீன் அகலின் நாரில் எம்யக்கூன் அலைஹி சியாப பயாத் கனவுல நம்ம யாரையாவது வெள்ளை உடை போட்டுக்கிட்டு இருக்க கனவுல கண்டா அவங்க சொர்க்கவாதின்னு அர்த்தம் எல்லாம் நம்முடைய ஆபாக்கள் அப்படி ஆக்கி வைப்பானாக நம்மையும் அப்படி ஆக்கி வைப்பானாக நம்ம கனவு நம்மளை பின்னால் கனவுல காணக்கூடிய அளவு அவங்க சொல்றாங்க அவர் நரகவாதியாக இருந்தால் அவர் மீது வெள்ளை உடை இருந்திருக்காது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஜாபிர் பின் அப்துல்லா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க கேக்குறாங்க அன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயில அன் வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களிடத்துல கேட்கப்பட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வரக்கத் இப்னு நௌஃபல் பத்தி பின்னால கேட்டிருக்காங்க மதீனா ஷரீஃபில வச்சு கேக்குறாங்க இது மக்கால நடந்தது ஹதீஜா நாயகி மக்கால வச்சு வஃபாத் ஆயிட்டாங்க தானே அது முடிஞ்சு போச்சு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னாலே அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க ஹிஜ்ரத்துக்கு பிறகும் கேட்கப்பட்டது வரக்கத் இப்னு நௌஃபல் கேட்கப்பட்டது கத் ரஐதுஹு நான் அவரை பார்த்தேன் அப்ப இன்னொரு முறை பார்த்திருக்காங்க அவர்களிடக்கு அவர்கள் வெள்ள ஆடை உடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்து மேல்மிச்சமா அடுத்து சொல்றாங்க
அபசர்த்துஹு ஃபீ புத்னானில் ஜன்னா சுவனத்தினுடைய நடுப்பகுதியில் அவரை நான் பார்த்தேன். அலைஹி சுந்துஸ் அவர் சுந்துஸ் இஸ்தபருக்கு நம்ம ஆடையை போட்டுக்கிட்டு கம்பீரமா இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஹதீஜா வர்க்கத் இப்னு நௌஃபல் ரழியல்லாஹு தன் அவர்கள் இடத்துல ஹதீஜா நாயை கூட்டிட்டு போறாங்க. போய் என்ன செய்றாங்க, என்ன சொல்றான்னு பாருங்க. அப்ப எவ்வளவு பக்குவமாக நடந்திருக்கிறாங்க ஹதீஜா நாயகி. என்ன செய்யணும், இவங்களை எங்க அழைச்சிட்டு போகணும் என்ற ஞானம், என்ற அறிவு, எந்த தீட்சண்யம் செய்தத்தனா ஹதீஜா நாய் ரழியல்லாஹு தன் அவர்களுக்கு இருக்குது என்பதால தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால அவர்களை தங்களுடைய ஹபீபுக்கு முதல், தன்னுடைய ஹபீபுக்கு முதல் மனைவியாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு ஹதீஜா நாயை முதல் மனைவியா கொடுக்கறதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம இங்க விளங்குறோம். அப்போ குடும்ப வாழ்க்கையில் உறவு என்பது மாத்திரமல்ல, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அது இருக்கிறது. அவங்கள் சுமக்க வேண்டிய பொறுப்பு லேசான பொறுப்பு அல்ல. அந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு துணை நிற்கக்கூடிய, அவர்களுக்கு சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய, அவர்களுக்கு ஆசுவாசப்படுத்தக்கூடிய, அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான மனைவியை தரணும்னு அல்லாஹ் விரும்புறான். ஹதியா எனவே தான் சொன்னாங்க ஒரு கட்டத்தில் ஆயிஷா கேட்டாங்களா இல்லையா, யார சூழல்லாம் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த கிளவியை நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, எவ்வளோ அழகான பிள்ளைலாம் உங்களுக்கு தந்திக்கணும், சின்ன வயசில் பஞ்சாயத்திலாம் தந்திக்கிறான். தன்னை தான் சொல்கிறாங்க, தாண்டு சொல்லாமல் என்ன சின்ன வயசு கன்னி பெண்ணு, இது எத்தனை அழகான அறிவுள்ள அற்புதமான சிறந்த பெண்களெல்லாம் தந்திருக்கிறான், எப்போ பார்த்தாலும் அந்த கிளவியை நினச்சிட்டு இருக்கிறீங்களேன்னு சொல்லும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய பதில், மின்ஹா ஹதீஜாவை விட சிறந்த உறவை அல்லாஹ் எனக்கு தரல. நான் எனக்கு வழங்கவில்லை என்று குறிப்பிட்டு காட்டும் அளவிற்கு அன்னையர் திலகம் செய்ததுனா ஹதீஜா நாயகி ரழியல்லாஹு தஆலானஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அவ்வளவு அந்யோன்யமாக இருந்து எல்லா விதத்திலும் துணை நின்றாங்க. ஒரு கட்டத்துல ஹதீஜா நாயகி கேக்குறாங்க, யார சொல்லலாம், இந்த இடையில வகை இந்த இதுக்கு பிறகு இந்த முதல்ல வந்து இக்ரபி சிலபி கல்லதி கல கலக்கன் சாணம் அல்ல அலக் இந்த ஆயத்தை நம்ம ஓதி காட்டினமே, இதுக்கு பிறகு கொஞ்ச நாள் வகை அப்படி நின்றுடுச்சு. இதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே வகை என்ன செஞ்சிருச்சு, நின்றுடுச்சு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய ஒரு மனக்கஷ்டத்தை ஏற்படுத்தியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வகையை தந்தாங்க, சில வசனங்கள் அஞ்சு ஆறு ஆயத்துக்களை ஓதுனாங்க, அதுக்கு பிறகு வரலையே. வரலன்னா எவ்வளோ நாள் வரல, ஒரு அஞ்சு நாள் வரலையா, ஆறு நாள் வரலையா, ரெண்டரை வருஷம் வரல. எப்படி இருந்திருக்கும் யோசிங்க. இதற்கு இடையில பல அதோடு மட்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவை நோக்கி அப்படி போறாங்க. அப்படி போகும் பொழுது ஜிப்ரீல் இஸ்லாம் ஒரு குர்சி, ஒரு சேர்ல, பிரம்மாண்டமான சேர்ல தன்னுடைய முழு தோற்றத்தோடு அப்படி வந்து உட்கார்றாங்க. அதை பார்த்து பிரம்மாண்டமா இருக்கு, யாருன்னு பார்த்தா மயங்க கீழே வந்துருவாங்க. சொன்னாங்க, யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅந்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹ்ஜுர் என்ற வசனத்தை திருப்பி ரெண்டாவது என்ன, இந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமுல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இதற்கு பிறகு அடுத்த வசனம் இறங்க இல்லை, யாயுகள் முத்தத்தில் தான் இறங்கிச்சு. அதற்கு பிறகு அங்கே இறங்கிச்சு. ஒரு சூறா முழுமையாக இறங்கியதற்கு பிறகு இன்னொரு சூறா முழுமையாக இறங்கணுங்கிறது இல்லை, அப்படியும் இறங்கியிருக்குது. ஒரு சூறா முழுமையாக இறங்கியதற்கு பிறகு இன்னொரு சூறாவும் இறங்கியிருக்குது. ஒரு சூறா என்ன செய்யும், சூரத்தில் பக்கரான்னு சொன்னால் ஒரு 25-30 ஆயத்து இறங்கும், அதுக்கப்புறம் சூறா ஆலி இம்ரான் இறங்கும், அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது ஒரு என்ன சூரத்தில் அஹ்ஸாபில் இறங்கும். இப்படித்தான் பலவிதமாக இறங்கி இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க எழுதும் பொழுதெல்லாம், இதை நீங்கள் இதில் எழுதுங்க, இந்த ஆயத்தை இதில் எழுதுங்க, இந்த சூறாவில் சேர்த்து எழுதுங்க என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். குத்தாபுல் வகைகளுக்கு கட்டளையிடுவாங்க. அது ஒரு தனி கலை அது. அருமையான பெருமக்களே, அப்படி நடந்திருக்கிறது. இங்க யாயுகள் இரண்டாவது இறங்கியது யாயுகள் முத்தசீர் தான் இறங்கியது. போது அப்போதும் அவர்களுக்கு பயம் வந்தது. 2.5 வருஷத்துக்கு பிறகு இந்த ஆயத்தை இறங்கி அவங்க என்ன செய்ய வீட்டுக்கு வர்றாங்க. அப்போதும் நடுக்கத்தோட வந்தாங்க, வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்தது அப்படின்ட்டு. அப்போதும் அதே ஹதீஜா நாயர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செஞ்சாங்க, அப்ப எப்படி கேட்கிறாங்க, அல்லாஹ் எப்படி வசனத்தை இறங்குறான், யாயுகள் முத்தசீர் போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே அப்படிங்கிறான். முதல்ல போர்த்தினாங்களா இல்லையா, இதுக்கெல்லாம் நீ நிறைய விளக்கங்கள் எழுதுறாங்க. அருமையான கண்ணியத்திற்குரிய முஸம்மில் முத்தசிர் என்றெல்லாம் போர்வையை போர்த்தி கொண்டிருக்கக்கூடியவரே என்று ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு பெயர்கள் அதெல்லாம். அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. வந்ததற்கு பிறகு கொஞ்ச நாள் பிறகு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கேப் ஆயிடுச்சு. திரும்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையாக இருந்தது. அப்போ இந்த வசனங்கள்லாம் கொஞ்சம் ஒளியை ஓதி காட்டி கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டு மக்கால் கொஞ்சம் பரபரப்புலாம் வந்துருச்சு. என்ன இது எது அப்படியா இப்படின்னு விவகாரங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உருவாக ஆரம்பிச்சது. எதிரிகள் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நோட்டமிட ஆரம்பித்தாங்க. பெருசாக உரல அது. அதுக்கு அடுத்த ஆய அந்திர ஷீரத்துக்கள் அக்ரபின்னு அந்த ஆயத்தை இறங்கினதுக்கு பிறகு தான் வெடிச்சுது.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்களுக்கு முதலாவது நீங்க எச்சரிங்க, நீங்க நபிங்கறத பிரகடனப்படுத்துங்க அப்படிங்கறத என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் சொன்ன பிறகுதான் அந்த ஆயத்தை ஓதுனதுக்கு பிறகுதான் பிரச்சனை பூகம்பமாக வெடித்தது. இப்ப பல பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா வந்தது. கொஞ்ச பிறகு இந்த முத்தசீர் வந்ததுக்கு பிறகு திரும்பவும் ஆயத்து வரல, கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாச்சு. அப்ப அந்த குறைஷிகள் சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லலாம் சொல்ல மாட்டான், நாம சொல்லுவோம், அவங்கள அவங்களுடைய ஷைத்தான், அவன் ஷைத்தாங்கிறான், அல்லாவே அனுசிறான், ஷைத்தானே அல்லாங்கிறான், அல்லாவே ஷைத்தாங்கிறான், அப்படித்தான சொல்றான், அவன் ஷைத்தான் சிலைகளை வணங்க சொல்றான், அவன் அல்லான்னு வச்சிருக்கிறான், அந்த ஹுபல அல்லாங்கிறான், ஷைத்தானே லாத்தூசாவே அல்லாங்கிறான், ஆனா அதே சமயத்தில் அல்லாவே ஷைத்தாங்கிறான், அவருடைய ஷைத்தான் அவரை கைவிட்டு விட்டான் அப்படின்னு நினைச்சான் சொல்லிட்டு இருந்தானோ. இது ரசூலுக்கு ரொம்ப கவலையா இருந்தது. இது இரண்டாவது அந்த கேப் ஃபத்ரத்து ஏற்பட்டது, அந்த ஆயத்துகள் இறங்குறது. அதற்கு பிறகு ஒரு கட்டத்துல திரும்பவும் என்ன, உங்கள் இறைவன் உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை கோபிக்கவும் இல்லை அப்படின்னு நினைச்சான். அல்லாஹ்ல அந்த ஒத்வஹா இறங்கிச்சு, இறங்கி அந்த ஆயத்து முழுமையாக அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித் வரைக்கும் அது முழுமையாக இறங்கினதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சந்தோஷம் வச்சு அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹா ஓதுல இருந்து தக்பீர் சொல்றோம். இந்த கேப் விழுந்ததா இல்லையா, அந்த கேப் விழுந்ததற்கு பிறகு அவங்க என்ன செய்யுது, அல்லாஹா இறங்கிச்சு. இந்த மூணாவது இரண்டாவது ஃபத்ரத்தின் சானியாங்கிறாங்க, இரண்டாவது கேப் விழுந்தது. அப்படி கேப் விழுந்ததற்கு பிறகு என்ன செஞ்சது, இந்த உல்லுஹா இறங்கிய போது, சூரத்து துஹா இறங்கிய போது, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித் வரைக்கும் அந்த சூரா முழுமையாக இறங்கிச்சு. முழுமையாக இறங்கிய சூரா உல்லுஹா தான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிச்சு. அதுக்கு பிறகு முழுமையாக இறங்கிய சூராக்கு நிறைய இருக்கு. இப்படி இறங்கியதும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கபர தக்பீர் சொன்னாங்க. அதனால தான் உல்லுஹாலேருந்து குலு ரபி நாஸ் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், நம்ம தக்பீரை சொல்றோங்கிறத கேட்குறோம். அருமையான பெருமக்களே, ஒரு கட்டத்தில் இனி அடிக்கிட்டாங்க வர்றதும் போறதும், இனி ஆயத்துக்களை சொல்றதும் பிரச்சனைகள்லாம் உருவாகுது. ஒரு பக்கத்தில் ஒரு கட்டத்தில் ஹதீஜா நாயகம் சொல்றாங்க, யார சொல்லலா, உங்க சாஹிப் உங்க கூட்டாளி யார ஜிப்ரீலாம் அடிக்கடி வர்றேன்னு சொல்றீங்களே, அவங்க வந்தா எனக்கு கொஞ்சம் அறிவிப்பீங்களா. வீட்டில் இருக்கும்போது வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஹிரால தான் வந்துட்டு இருந்தாங்க, வெளியில வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வீட்டுக்குள்ளேயும் வர்றேன்னு சொல்றீங்க, அப்படி வரும்பொழுது எனக்கு நீங்கள் அறிவிப்பீர்களா, அஹ்பிர்னி பிஹி எனக்கு நீங்கள் அதை அறிவிப்பீங்களான்னு சொன்னதும் அதுக்கு என்னருக்கு நான் அறிவிக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இது ஜான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளே வர்றாங்க. அப்போ கேட்குறேன், ஹதீஜா என்ற சாஹிப் வந்துட்டாங்க, ஜிப்ரீல் வந்திருக்கிறாங்க, அப்படியா, என் வலது பக்கத்தில் வந்து நாயகமே கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னாங்க. மனைவி பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்க, மனைவி தன் பக்கத்தில் ரசூலை உட்கார சொல்கிறாங்க, உட்காரு. இப்போ இருக்கிறாங்களா, ஆமாம் இருக்கிறாங்க, எனக்கு முன்னால் தான் நிற்கிறாங்க. இடது பக்கத்தில் வந்து உட்காருங்களேன் நாயகமே அப்படிங்கிறாங்க. அவங்க எழுந்து ரசூலாக எழுந்து இடது பக்கம் வந்து உட்காடுறாங்க. இப்போ இருக்கிறாங்களா, ஆமாம் நாயகமே இருக்கிறாங்க, எனக்கு முன்னால் உட்காடுறீங்களா. இன்னொரு அந்த ரிவாயத்தினுடைய முன்னாலேயான எடுத்துக்கொள்வதா, ஹிஜிரி என்னுடைய மடியில் உட்காருங்க அப்படின்னு சொன்னதாகவும் அந்த அதீதில் அப்படி தான் இருக்குது, என்னுடைய மடியில் உட்காருங்கண்டு அல்லது முன்னால் ஹிஜிர மடின்னா இப்போ முன்னால் தான் வந்து உட்காரணும், மடியில் உட்கார்ந்தார்களா அப்படி எடுத்துக்கொள்ளலாம், முன்னால் உட்கார்ந்ததாக எடுத்துக்கொள்ளலாம், இப்போதும் இருக்கிறார்களா என்று கேட்டபோது ஆமாம் இப்போதும் இருக்கிறாங்க என்று சொன்னபோது நாலாவது என்ன செஞ்சாங்க, தன் தலையில் இருக்கக்கூடிய முக்காடை எடுத்து கீழே போட்டாங்க, தலையில் துணி இல்லை. இப்போ இருக்கிறாங்களாம் கேட்டபோது கது ஹரஜா, இப்போ வெளியில் போயிட்டாங்க. இப்போ இதிலிருந்து விளக்கம் சொல்கிறாங்க, பெண்கள் ஃபர்தா இல்லாமல் இருந்தால் அவர்களிடத்தில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. பெண்கள் ஃபர்தாவோடு இருக்கணும், ஃபர்தா இல்லாமல் இருப்பார்களே ஆனால் அவர்களிடத்தில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க, வெளியில் போயிடுவாங்க என்பதை. அப்போ ஹதீஜா நாயகி எவ்வளோ பெரிய போதனையை அவங்க அவங்களுக்கு மட்டும் செய்யலை, இந்த அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய இந்த சமூகத்தில் வரக்கூடிய அவங்களுடைய பிள்ளைகளாகி அத்தனை பொம்பளை பிள்ளைகளையும் செஞ்சுட்டு போயிடறாங்க, எல்லாருக்கும் தாய் இல்லையா, அத்தனை பிள்ளைகளுக்கு செய்த ஒரு அற்புதமானது. எனவே தலையில் முக்காடு இல்லாமல் இருந்தால் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வெளியில் போயிடுவாங்க என்பதையும் இந்த இடத்துல சுட்டி காட்டப்படுகிறது. அருமையான பெருமக்களே, நம் ஆரம்பத்தில் இந்த வகை இருக்குது இல்லையா, இந்த வகையை வந்து பல வகையா பிரிக்கிறாங்க அறிஞர்கள். நம்ம அதை ஏற்கனவே சொல்லிட்டோம், முஃபஸ்ஸிரீங்க தஃப்ஸீருடையது அது. இந்த வகை என்று வந்ததுனால ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்றேன், நான் விரிவுக்கு போகல. வகைங்கிறது இந்த வார்த்தை பல விதத்திலும் குரானில் உபயோகிக்கப்படுகிறது, நபிமார்களுக்கு மட்டும் வழங்கப்படக்கூடிய வார்த்தையாக இது இல்லை.
மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவுக்கும் அல்லாஹ் ஒரு செய்தி அறிவிச்சான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வச்சுட்டு இருக்கவங்களுக்கு பயம் தான், நீங்க கடல்ல தூக்கி அந்த நதியில தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னானே இல்லையா. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், வ ஔஹைனா இலா உம்மி மூசா அன் அர்லிஹி ஃபைதா கிஃப்தி அலைஹி ஃபல்கீஹி ஃபில் யம். மூசாவுடைய தாயாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, தைரியமா நீங்க பால் கொடுங்க, பிள்ளைய வச்சுக்கிட்டு நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அப்படி ஒரு பயம் இருந்தா நீங்க பிள்ளைய கடல்ல போட்டுருங்க, நதியில போட்டுருங்க என்று அல்லாஹ் சொன்னான். இதற்கு வௌஹைனா இலா உம்மி மூசா, மூசா அலை இஸ்லாமுடைய தாயாருக்கு நாம் வகையை அறிவித்தோம் என்கிறான். அந்த வகையும் இந்த வகையும் ஒன்று அல்ல. நபிமாரிகளுக்கு வழங்கப்படக்கூடிய வகையும் இந்த வகையும் ஒன்று அல்ல என்பதை நாம் விளங்கி கடணும். அதே மாதிரி இன்னொரு வகை வருகிறது, வௌஹா ரப்பு கையிலன் நகல், நாயகமே உங்களுடைய ரப்பு தேனீக்கு வகையை அறிவித்தான். என்ன செஞ்சுக்க நீ, மலைகள் மரத்தினுடைய கிளைகள் இவைகள் எல்லாம் உன்னுடைய வீட்டை நீ தேர்வு செய்து கொள் என்று தேனீக்கு அல்லாஹ் வகை அறிவித்ததான் அப்படின்னா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது. இல்ஹாமுல் ஹரீசின் இதுக்கு பேர், மேல சொன்னதுக்கு இல்ஹாமுல் ஃபித்ரின் பேர். இப்படி ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கு. இதெல்லாம் இல்ஹாமுகள் தான். இதுக்கெல்லாம் வந்து ஜிப்ரலிசம் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஜிப்ரலிஸ்லாம் வந்து இதெல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஓ தேனிட்டு போய் சொன்னாங்கல்லாம் அர்த்தம் எடுக்க, இப்போ பார்த்தா அப்படி தான் எடுக்க வேண்டியிருக்கும், வகையினா அப்படி தானே எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படி கிடையாதுங்கிறத வழங்கணும். இது மாத்திரமல்ல, பொதுமக்களுக்கும் கூட அல்லாஹ் அதில் ஒரு வகையை அறிவித்ததான் சொல்கிறான். ஜக்கரியா அலைஹி இஸ்லாம் மெஹராபிலிருந்து வர்றாங்க, ஃபஹரஜ அலா கௌமிஹி மினல் மெஹராபி ஃபௌஹா இலைஹிம் அன் ஸப்பிஹூ புக்ரத்தம் வஅஷியா. நீங்கள் ஜக்கரியா அலைஹி இஸ்லாம் அவங்களுடைய மெஹராபிலிருந்து வெளியில் வரும் பொழுது காலையும் மாலையும் நீங்கள் என்ன செய்யுங்க, திக்ரு செய்யுங்க என்று அல்லாஹ், தஸ்பீஹ் செய்யுங்க என்று அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு வஹி அறிவித்தான். அப்படின்னா வஹி அறிஞ்சா எல்லாருக்கும் வந்து வஹி சொன்னது அர்த்தமா? எல்லாம் அது இதயத்தில் போடுவது. அது ஒவ்வொன்றும் ஒரு வகை, ஒவ்வொன்றும் ஒரு முறை. இன்னும் சொல்ல போனால் அதை தாண்டி ஷைத்தான்ற விஷயத்துலேயும் வருது. ஷைத்தான் வஹி அறிவிப்பாண்ட வருது. வலா தஅக்குலு மிம்மா லம் யுதுக்கர் இஸ்முல்லாஹி அலைஹி வஇன்னஹு லஃபிஸ்க் உதவியாளர்களுக்கு தன்னுடைய அன்பர்களுக்கு வகை அறிவிப்பான், செய்தியை போடுவான் அப்படின்ட்டு. அதற்கும் வகைங்கிற பேர் வருது. ஆனால் ஒவ்வொரு இடத்திலையும் அந்த இதுக்கெல்லாம் தான் நம்ம சொல்றோம், உசூல் குர்ஆன் வேணும். உசூல் இருந்தால்தான் இது என்னங்கிறது விளங்கும். உசூலே வானான்னு வஹாபி சொல்லிட்டு இருக்கிறான். உசூலே வானான்னு சொன்னா எல்லாம் ஒன்னுடாயிடும். ஆனா அந்த வகைக்கும் இந்த வகைக்கும் அந்த வித்தியாசம். ஷைத்தான் சொல்ற வகையும் அல்லாஹ் சொல்ற வகையும் ஒன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னதும், தேனிக்கு சொன்னதும் ஒன்னா? இப்படியெல்லாம் மக்கள் பொதுமக்களுக்கு சொன்னது ஒன்றாக ஆகுமா என்றால் அப்படி ஆகாது. இதெல்லாம் நம்ம தெளிவாக விளங்கி கிடணும். சங்கைக்குரிய பெருமக்களே, வஹி என்பது பல தரப்பட்டது. இதெல்லாம் உசூலை விளங்கி கொண்டால் மாத்திரமே, உசூலை நம்ம விளங்குறோமோ இல்லையோ நம்ம உசூலை நம்பி இருக்கிறோம். உசூல்ண்டு உண்டு, உசூலுல் ஹதீஸ், உசூலுல் குர்ஆன், உசூலுல் ஃபிக். இந்த அடிப்படையில் தான் அதை தான் நம்ம விளங்கணும். குர்ஆனை விளங்கினா உசூல் வேணும், ஹதீஸை விளங்கினா உசூல் வேணும், ஃபிக்கை விளங்கினா உசூல் வேணும். இந்த உசூல் இல்லாமல் விளங்க, உசூல்ங்கிறது தனி கலை, அது உசூல் என்பது தனி கலை. அந்த கலையின் வழியாகத்தான் இதை விளங்க முடியும். நான் அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன். ஏன்னா இது சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் வருகிறது. இதெல்லாம் முஃபஸ்ஸிரீன்கள் தஃப்ஸீருடைய வகுப்பில் சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள். வரலாற்று செய்தியில் இவ்வளவுதான் இது சம்பந்தமாக பேசப்பட முடியும். இனி இந்த வகை சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, புகாரி ஷரீஃபினுடைய இரண்டாவது ஹதீஸ். ஹாரித் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, அன்னல் ஹாரித் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, கைஃப யாதீக்கல் வஹ்யு, நாயகமே வஹி உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்கிறாங்க. வகி உங்களுக்கு எப்படி வருது? அந்த ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, கால அஹ்யானன் யத்தீனி மிதல சல்சலத்தில் ஜரஸ் வஹு அஷத்துஹு அலைய ஃபயஃப்ஸிமு அன்னி வகத் வஅய்து அன்ஹு மா கால். இது ஒரு நிலை. எனக்கு ரெண்டு நிலையில் வகி வரும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. ரெண்டு நிலையில் எனக்கு வகி வரும். அஹ்யானன் சில சமயம் யத்தீனி மிதல சல்சலத்தில் ஜரஸ், மணியினுடைய ஓசை மாதிரி வரும். இது எப்படின்னு கேட்டால், அந்த மணி அடிக்கணும்னு வைங்க, ஒரு பெல், அந்த ரயில்வே ஸ்டேஷனாக கடை கடை கடன் பெல் அடிப்பாங்கல்ல, ஸ்கூலில் பெல் அடிக்கிறாங்கல்ல, அந்த பெல் அடித்து முடிஞ்ச உடனே அந்த வின்னு அந்த வைப்ரேட் மூலம் ஒரு சத்தம் வருது பாருங்க, அதான் சல்சலத். கடை 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 கடன் அடிக்கிறது சத்தம் இல்லை, சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓசை அப்படின்னு சொன்னால் அந்த மணியினுடைய வைப்ரேட் ஓசை.
அந்த மணி அடிச்சதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் அப்படி அந்த அதிர்வு இருக்குமா இல்லையா, அந்த அதிர்வுல சின்ன ஒரு சத்தம் வரும், அந்த சத்தம் மாதிரி எனக்கு வரும். எனக்கு ரொம்ப கடினமானதாக இருக்கும். என்னை விட்டு நீங்கும் பொழுது அந்த ஓசை என்ன சொல்லியது என்பதை நான் மனனம் செய்து வைத்திருப்பேன். அது என்னை விட்டு நீங்கும் போது என் கல்வியில் அது பதிவாக இருக்கும். இது சம்பந்தமான வேற ஆயத்துக்களும் வருது, ஆயத்துக்களும் இதில் இடம்பெறுகிறது. நாயகமே நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய நாவை வேகமாக நீங்கள் அதை ஓத ஓத நீங்கள் என்ன செய்ய ஓத வேணாம். நீங்கள் அவங்க ஓதுறத ஜிப்ரேயிலோ அல்லது இந்த மணி ஓசையோ வந்து ஓதும் பொழுது நீங்கள் அமைதியாக இருங்க. நாம் உங்களுடைய இதயத்தில் நாம் அதை தரிப்படுத்துவோம். நீங்கள் மறந்து போயிடுமோ அப்படின்னு நீங்கள் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அதே அது உங்களுடைய இதயத்தில் அது தரிபாடாக ஆகும் என்று என்ன செய்ய அல்லாஹ் தஆலா வேறு இடத்துல சொல்கிறான், லா துஹர்ரிக்கு பிஹி லிஸானக், உங்களுடைய நாவை நீங்க என்ன செய்ய வேணாம், அசைக்க வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், நாம் உங்களுடைய கல்வில அதை கொண்டு வந்துடுவோம் அல்லாஹ் சொன்னான். எனவே இந்த இரண்டு வகையில் முதல் வகை அஹயானன் ஜரஸ், அது மணி ஓசை போன்று இருக்கும், அதுதான் எனக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அன்னுமாக்கால், அது என்ன சொல்லியது என்பதை நான் மனனம் செய்து கொள்வேன், அது என்னை விட்டும் நீங்கும் பொழுது. இது ஒரு நிலை. அடுத்த ஒரு நிலையை சொல்றாங்க, ஓ அஹ்யானன், இன்னும் சில சமயம், யத மஸ்ஸலு லியல் மலக்கு ரஜுலன் ஃபயுக்கல்லிமுனி ஃபாய் மாயக்குல், ஒரு மலக்கு மனித உருவத்தில் வருவார். அதான் யாரு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, வந்து என்னோட என்ன செய்வாங்க, என்னோட பேசுவாங்க. ஓ அஹ்யானன் யத மஸ்ஸலு லியல் மலக்கு ரஜுலன், ஒரு மலக்கு மனித உருவமாக எடுத்து வருவார். ஃபாய் மாயக்குல், அவர் என்ன சொல்கிறார் என்பதை நான் மனனம் செய்து கொள்வேன் அப்படின்னு நினைச்சு சொல்றாங்க. இதுல ஒகுவா சத்து அலைய, அது எனக்கு ரொம்ப கடினமானதுன்னு ரசூல் சொல்லல. ரெண்டு கடையில பாருங்க, அந்த மணி ஓசை எனக்கு கடினமா இருக்குங்கிறாங்க, இது கடினம்னு சொல்லல. அப்ப இது கடினம் தான், இது ஷதீது அது அஷத்துன்னு எடுத்துக்கிடணும், மிக கடினம். ஒரு விஷயம் வந்து சரியானது, இந்த சரியானதுக்கு எதிராக என்ன சொல்லுவோம், பிழையானதுன்னு சொல்லுவோம். சரியானது பிழையானது, சரியானதை விட மேலானது எது, மேலானது மிகச்சரியானது. அசஹுக்கு எதிராக இதெல்லாம் உசூல், அசஹுக்கு எதிராக சஹீஹ், சஹீஹுக்கு எதிராக லாயிஃப், இப்படிதான் சொல்லணும். இது இதெல்லாம் விளங்காம அந்த உசூலே இல்லாம தான் அந்த ஒன்னு கடக்க ஒன்னு பேசிட்டு இருக்கிறது. இங்கே வந்து அஷத்துன்ற ரசூல் சல்லாம் சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஷதீதுன்னு இருக்கும், இது கடினமானதாக இருக்கும், அது மிக கடினமானதாக இருக்கும் என்பதை எடுத்துக்கொள்ளணும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வலக்கத ரஐதுஹு யன்ஸிலு அலைஹில் வஹ்யு ஃபில் யௌமி ஷதீதில் பர்தி ஃபயஃப்ஸிமு அன்ஹு வஇன்ன ஜபீனஹு லயதஃபஸ்ஸது அரகா, கடுமையான குளிர்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குவதை நான் பார்த்திருக்கிறேன். வஹி இறங்கும் போது அந்த வஹி இறங்குதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். வஹி வருதுன்னு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுடைய அந்த ஒரு ஒரு முகமெல்லாம் செவந்துடும். சில சஹாபிகள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சிகப்பா இருப்பாங்க, அந்த முகம் இன்னும் சிவந்து போய்விடும், அப்போது வஹி வருகிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, அவர்களுடைய அந்த முகத்தை சுற்றி லேசான ஒலி சப்தம், இந்த ஹம்மிங் சத்தம் கேட்கணும்னு கூட சொல்றாங்க. அந்த சத்தத்தை கேட்ட சஹாபிகள் கூட இருக்கிறாங்க, அதெல்லாம் பெரிய பாக்கியம் தானே. அப்படிப்பட்ட சஹாபிகள் எல்லாம் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் நினைக்கிவன், இவனை தொடாம பேச முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் தொட்டு வச்சுக்கிறான் அவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வரக்கூடிய அந்த காட்சியை பார்த்த பாக்கியம் பெரிய பாக்கியம் இல்லையா, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. அந்த காட்சியோடு அந்த சப்தத்தை, அந்த ஹம்மிங்கை வரக்கூடிய அந்த சப்தத்தை, ஒலி ஓசையை கேட்ட பாக்கியம் எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுடைய முகத்தை சுப்தி, அந்த சப்தம் ஒலிப்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம்ங்கிறாங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியமானவங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான குளிர், அரபு நாட்டில் குளிர்னா எப்படின்னு தெரியதான செய்யும், அது மதீனா ஷரீஃப்லாம் எப்படி குளிர் இருக்கும், உம்ராக்கு போகக்கூடியவங்களுக்குலாம் தெரியும், அந்த மதீனாவில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் தெரியும், அவ்வளோ குளிராக இருக்கும், சில சமயங்களில் மைனஸ் டிகிரிகளாக வரும். அந்த கடும் குளிரிலும் கூட வகை இறங்குவதை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களுடைய நெற்றியிருந்து வியர்வை கொட்டி கொண்டிருக்கும். அப்போ எவ்வளோ கடுமையாக இருந்துன்னு யோசிச்சிங்க, அந்த வகையினுடைய கடுமை எத்தகையது என்பதை தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு வர. அந்த ஆயத்துக்கள் என்ன, ஆறுதல் அமானத்தை, லவ் அன்சல் அஹாதல் குரான என்பதெல்லாம் இதனுடைய அடிப்படையில். ஒயின்ன ஜபீனகு, அவர்களுடைய நெற்றியாகிறது, லயத்த ஃபஸ்ஸத அரக்கா, வியர்வையாக கொட்டும் என்கிறார்கள் ஆயிஷா நாயகிரதி அல்லாஹு தாலான்ஹா. சங்கைக்குரியவர்களே, அவங்க வகை ரெண்டு வகைன்னு விளங்குதா இல்லையா,
ஒண்ணும் மலக்கு கொண்டு வர்றது இன்னொன்னு மணியோசை. இந்த மணியோசை சில ஆரிஃபீன்கள் சொல்றாங்க இந்த மணியோசையோடு வரக்கூடிய இந்த வகையினுடைய வசிய விஷயங்கள் இருக்கிறதே அது ரொம்ப கடுமையானது. அந்த கடுமையானது என்பதால் அதை சுமக்கும் ஆற்றல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்லை. அதை சுமக்கும் ஆற்றல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இல்லை. எனவே அல்லாஹ் நேரடியாக இறக்கினான். அப்படி நேரடியாக சுமந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கண்மணி நாயகத்துக்கு மட்டுமே இருந்தது. எவ்வளவு பெரிய விஷயம். இத்தகைய ஒரு சிறப்பு மிக்க நம்முடைய இதய வேந்தர் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களை நினைச்ச சங்கடமா இருக்கு. சின்ன பொம்பளை பிள்ளைகள், சின்ன பசங்க, இவங்கெல்லாம் என்ன அவங்களாம் என்ன போல் தோதுறீங்க, அவங்களாம் நம்மளை போல மனுஷன் தானே, எப்படி பேச வச்சுட்டாங்க இவங்களெல்லாம். அருமையானவர்களே, நான் நேற்றும் கூட ஒரு விஷயத்த சொன்னேன் தஞ்சாவூர்ல பேசும் பொழுது. நான் ஒரு எச்சரிக்கையோட சொல்லி கொள்றேன், இங்கே நான் சொன்னனா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப அவசியம், ரொம்ப மனசு வேதனைப்படுது, ரொம்ப சஞ்சலப்படுது, ரொம்ப சங்கடப்படுது. இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும் பொழுது சின்ன பைய சின்ன பசங்க பேசுறாங்க. அட யார பேசுறா நீ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய வார்த்தைகளாது. ஒரு மனிதர் ஒரு கிதாபில் இருக்கு, அந்த இபாதத்தை கூட நான் எடுத்து வச்சிருந்தேன், எனக்கு சொன்னதாகவும் ஞாபகம், திருப்பி சொன்னாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் அது. இன்ஷாதான் அந்த இபாதத்தை கூட நான் எழுதி உலமாக்கள் கேட்டால் நம்ம கொடுப்போம். இப்போ கையில் இல்லை, நான் வச்சுருக்கேன் வீட்டில். ஒரு அறிஞர் இருந்தார், ஒரு நல்ல ஒரு சிறந்த அறிஞர் தான், அவர் பெரிய அறிஞர். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி நல்ல வாப்பா, அவங்களுடைய அம்மா வாப்பாவை பற்றி நல்ல அபிப்பிராயம் இல்லை. ரசூல்லாவுடைய அம்மா வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சொல்லிட்டு இருந்தார். பேரறிஞராக இருக்கலாம், அறிஞர் தான், ஆனால் ரசூல்லாவினுடைய தந்தை எனதில்லை இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்று பேசியவர். அவர் மௌத்தா போனதற்கு பிறகு அவரை குளிப்பாட்டக்கூடிய காசில் ஹஸ்ஸால் இருப்பார்ல, அவர் சொன்ன செய்தி தான் இது. அவர் சொல்றாரு, நான் குளிப்பாட்டும் போது பார்த்தேன் அவருடைய நாக்கு அறுபட்டு போயிருந்தது. யார பேசுறோம் அப்படிங்கறது கூட இல்லாம, அட லாயிலா முஹம்மது ரசூல்லா இல்லாம மார்க்கமே இல்லை. முஹம்மது ரசூல்லா இல்லாம பாங்கு கிடையாது, முஹம்மது ரசூல்லா இல்லாம தொழுகை கிடையாது, முஹம்மது ரசூல் இல்லாம ஹுதுபா இல்லை, ஒண்ணும் இல்லை. எது இருக்கு? மார்க்கமே இல்லை. நீ முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பேஸ் அடிப்படைன்னு அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு அன்னபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை விட மேன்மையானவர்கள் அல்லாஹ் சொன்னதற்கு பிறகு, உயிரை உயிர் எவ்வளவு பெரிய விஷயம், அதை விட மேன்மையானது ரசூல்ன்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொன்னதற்கு பிறகு. ஆனா தெளிவா அல்லாஹ் ரொம்ப அல்லாஹ் வார்த்தைகள் இருக்கு பாருங்க, ஓ அஸ்தகுல் காயில் ரொம்ப அழகா சொல்லுவான். யாருக்கு உயிரை விட மேன்மையானவர்கள்? மூமின்களுக்கு தான் உயிரை விட மேன்மையானவர். மூமின் இல்லைன்னா அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்போ நம்ம தெளிவாகுதா இல்லையா? அவன் மூமின் இல்லைன்னு விளங்குது. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதர் பேசுறாரோ அவனுக்கு ஈமானம் இல்லை, மூமின் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான். நாம சொல்ல இல்லை, மூமின்களுக்கு தான் அவர்களுடைய உயிரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேன்மையானவர்கள் குறிப்பிடுகிறான். எனவே இவ்வளவு பெரிய சுமையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமக்க முடியாத சுமையை. ஏன்னா மேராஜுக்கு போகும்போதும் கூட சித்ரத்தில் முந்தாவை தாண்டி ஜிப்ரீல் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நான் போனா கரிஞ்சு போவேன்னு சொன்னாங்க. அப்போ யார் போனா? ரசூல் போனாங்க. ஏன் போனாங்க? அவங்க நூறு மற்ற நூறு நம்ம பேசிக்கிறோம், நூறு அல்ல, நூறை உருவாக்கக்கூடிய நூறு, அது நூறுகளை உருவாக்கக்கூடிய நூறு என்று இமாம் சதக்கத்துல்லா நாயகம் ரதியல்லாஹு தன்னுடைய வித்ரியாவினுடைய சரகில் அது இருக்கு. அவங்க நூறை ப்ரொடக்ட் பண்றவங்க, முனவ்விரவங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இவர்களுடைய கண்மணி நாயகத்தினுடைய இத்தகைய வரலாறை நம்ம கேட்கிறோம்னு சொன்னா அது நமக்கு கொடுத்து வச்ச ஒரு பாக்கியம். அல்லாஹ் நம்ம மேலே ஒரு கிருபை செஞ்சுருக்கிறான்னு அர்த்தம். அதை பேசுகிறோம், நாளைக்கு நீ என்னடா செஞ்சா அப்படின்னு கேட்டால், நான் யா ரப்பி உன்னுடைய ரசூலை உன்னுடைய ஹபீபினுடைய வரலாறுகளை நான் கொஞ்சம் பேசினேன், நான் உங்கள் வரலாறுகளை நாங்கள் போய் கேட்டோம், இதுக்குன்னு போய் மனக்கட்ட போய் நாங்கள் உட்கார்ந்தோம், நாங்கள் ஆசையோடு போய் உட்கார்ந்தோம், அதுக்காக செலவழித்தோம் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் பெரிய கிருபையான அவனுக்கு பெரிய சந்தோஷமாயின போ போ நேர சொர்க்கத்தை போ நல்லா அனுப்பிடுவான். அவ்வளோ அருளாளன் அர்ஹமுர் ராஹிமீன். இதுதான் நடக்கும், நீங்கள் வேணால் பார்த்துட்டுருங்க, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள். நமக்கு ரஜா நம்பி அதன் மீது ஆழ நம்பிக்கை நாம் வைக்கணும். அல்லாஹ் அந்த தௌஃபிக்கை நமக்கு தந்திருக்கிறான். இந்த தௌஃபிக்கை தொடர்ந்து நம்முடைய நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து, இந்த மஜ்லிஸை ஏற்பாடு செய்தவர்கள், நடத்தியவர்கள், இதற்காக வந்தவர்கள், உறுதுணையாக இருந்தவர்கள், கலந்து கொண்டவர்கள், இதை பேசியவர்கள், இதற்காக ஒளிபரப்பு செய்தவர்கள், எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமாக அல்லாஹ் பிழை பொறுத்து ஈரோட சௌபாக்கியங்கள் அதாவது தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.